ஸோ இந்த நாளில் வந்து எங்கள் குடும்பத்தில் நான் கடைசி நபர் என்பதனால் இது வந்து என்ன சொல்ல வந்து கடைசி மகனுடைய முதல் பேரன். அண்ணன்லாம் தாத்தாவாகிட்டார், இப்போ தான் நான் அப்பாவாகிறேன் அண்ணன்ல. ஸோ அதனால் அவங்க எல்லோரும் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. யோவானை என்னையும் ஆனர் பண்ணி நானும் அவங்கள ஆனர் பண்ண விரும்புகிறபடினால அவங்கள ஸ்டேஜை கூப்பிட்டுருக்கிறேன். ஆகவே இப்பொழுது பாஸ்டர் ஜஸ்டி மீனா அவர்கள் கர்த்தர் கொடுத்த ஆண் குழந்தையை நாம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த குழந்தை மேலே ஜீவனை பேசுகிறேன், கிருபையை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், அறிவை பேசுகிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், தானியேலின் வெளிப்பாட்டை பேசுகிறேன், இயேசு குறித்த வெளிப்பாட்டை பேசுகிறேன், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவதை பேசுகின்றேன். கொடுத்த குழந்தை மேல சொல்லி, வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய இந்த குழந்தை மேல சொல்லி, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து தேவதூதர்களுடைய காவலையும் தேவதர்களுடைய ஊழியத்தை சொல்லி, யோவான் நத்தானியேல் ஜஸ்டின் என்ற பெயரை இந்த குழந்தை மேல வைத்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இயேசுவின் நாமத்துக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணுகிறேன். நல்லது உடன்படிக்கை சபைக்கு பாஸ்டராக இந்த மகள் நீனா ஜஸ்டினை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். தேவன் ஒருவனுக்கு நன்மை செய்ய தொடங்கும் பொழுது அவனுடைய காரண காரியங்களை யோசிப்பதே கிடையாது. இன்னைக்கு அப்போஸ்தலிக் அனாயிட்டுக்காக அவரை கனப்படுத்த அந்த எருசலேமில் ரபிமார்கள் போடுகிற சால்வையை இவர் மேலே நான் போடுகிறேன். நீங்கள்லாம் இப்படி கரத்தை தட்டும் நன்றாக சிரித்த முகத்தோடு கூட உற்சாகமாய் கரங்களை தட்டி நம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஓசன்னா கீத வாக்கியத்தோடு கூட நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். ஓகே, இந்த நாள் ஒரு நல்ல நாள். குருத்தோலை ஞாயிறு மற்றும் தமிழ் புத்தாண்டு இதோடு கூட சேர்த்து நாம் அநேக நல்ல விஷயங்களை இந்த இடத்துல நாம் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் வந்து நடைபெற இருக்கிறோம். இதற்கு ஆரம்பமாக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் த ஆனரபிள் பாஸ்டர்ஸ் டு த டைஸ். பாஸ்டர் ப்ளீஸ் கம் டு த டைஸ். இட்ஸ் அ பேப்டிசம் அஸ் வெல் அஸ் டெடிக்கேஷன் செரமனி ஆஃப் மாஸ்டர் யோவான் நத்தானியல் ஜஸ்டின்.
So I'd like to call upon honorable pastors, Pastor Martin Elshidai from Chennai. Please, karangalai thatti, nalla urchagamai. Please, Pastor, welcome. Pastor John Durai from Madurai and Pastor Jayaraj from Madurai. Please, pastors, please come to the dais. Nalla urchagamai karangalai thatti. It's a time of celebration. Yes. I would like to call upon Pastor Brother D. Justin and Sister Nina and Baby Yovan to the dais. Welcome, Yovan. Welcome. அடுத்தபடியாக அப்பா அம்மா அவர்களை அன்புடன் நான் நேரடி அழைக்கிறேன். அப்பா அம்மா, அன்னையினுடைய பெற்றோர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரான்சிஸ் அண்ட் ரோசலின், நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் யாவரையும் வரவேற்போம். அடுத்தபடியாக அண்ணனுடைய மூத்த சகோதரன் அண்ணே ஆண்டனி அண்ணே அண்ட் மோனிகா சிஸ்டர் அவர்களை நான் அன்புடன் மேடை கலைகிறேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆண்டனி அண்ட் மோனிகா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சண்முகம் அன்புஜம் அக்கா, அண்ணனுடைய மூத்த சகோதரி அம்புஜம் அக்கா சண்முகம் அத்தான் அவர்களை அன்புடன் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக அண்ணனுடைய அடுத்த மூத்த சகோதரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சகாயராஜ் அண்ட் ஜெகதா, ஜெகதா அக்கா மற்றும் சகாயராஜ் அத்தான் அவர்களை அன்புடன் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக அண்ணனுடைய இரண்டாவது அண்ணன் சுந்தர் அண்ணன் மற்றும் செல்வம் அண்ணியை நான் மேடைக்கு அழைக்கிறேன். Thank you all. அடுத்தபடியாக அண்ணியினுடைய சகோதரி சிஸ்டர் ஜெசிந்தா டேவிட், அடுத்தபடியாக அண்ணனுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் நான் அன்புடன் மேடை கலைக்கிறேன். ஸோ இந்த நல்ல நாளிலே இது ஒரு முப்பெரும் விழா, அதாவது யோவான் உடைய டெடிக்கேஷன், நீனாவோட பர்த்டே. நான் என்னுடைய முதல் பிரசங்கத்தை கொடுத்து 29 வருஷம் இன்றோடு முடிகிறது. 1990 வந்து இந்த குருத்தோலிங்க ஆயிரம் என்று என்னுடைய முதல் பிரசங்கத்தை நான் கொடுத்தேன். ஸோ இந்த நாளிலே அதை நடத்தி கொடுக்கும்படி வந்திருக்கிற ப்ராஃபட் மார்ட்டின் எல்ஷடே அவர்கள் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களை கனம் பண்ணி நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி மக்கள் டாக்டர் ஜான் துரை ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் கரங்கி வரவேற்கிறேன். நம் மத்தியில் ரெவரண்ட் ஜெயராஜ் ஐயா, நம்முடைய ஃபேமிலி பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நாளில் வந்து எங்கள் குடும்பத்தில் நான் கடைசி நபர் என்பதனால் இது வந்து என்ன சொல்ல வந்து கடைசி மகனுடைய முதல் பேரன். அண்ணன்லாம் தாத்தா ஆகிட்டார்,
இப்போ தான் நான் அப்பா ஆகிறேன். ஸோ அதனால் அவங்க எல்லோரையும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. யோவானை என்னையும் ஆனர் பண்ணி நானும் அவங்கள ஆனர் பண்ண விரும்புகிறபடினால அவங்கள ஸ்டேஜை கூப்பிட்டுருக்கிறேன். என்னுடைய மூத்த அண்ணன், என்னுடைய அண்ணி அவர்கள் மத்தியில் வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு தெரியும். இரண்டாவது அண்ணன் அண்ணி, அப்புறம் எங்கள் மூத்த அக்கா, எங்கே இருக்கு அக்கா, எங்கள் அத்தான் வந்து, அடுத்து இளைய அக்கா அத்தான், இவங்க எல்லோரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு நபர் தான் நான். ஸோ இவர்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மாமா அத்தை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், முக்கியமான ஆள். அப்புறம் நம்ம குழந்தையா இங்கே இருக்கு, உங்களை காமிச்சு. ஆமாம், அவங்க பொண்ணு. ஓகே, ஸோ ஐ தேங்க் டு ஆல் அண்ட் ஐ வாண்ட் டு ஆனர் தம் ஆல். எங்கள் அக்கா பிள்ளைகள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன், அண்ணன் பிள்ளைகள் எல்லாரையும் வரவேற்கிறேன். தேங்க் யூ ஃபார் யுவர் கமிங். ஸோ இந்த உறவு அப்படியே இதோடு முடியவில்லை, ஏற்கனவே சொன்னது போல தொடர்கிறது. அது அதான் குடும்பம்லாம் வாங்கணுன்னா எல்லோரும் வந்துட போகிறாங்க. இப்போ எல்லாருமே எனக்கு குடும்பம் தான் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இது இங்கேயும் முடியவில்லை. அண்ணன்னா அது சாம்கண்ணன் பேர், ஸ்டீஃபன் அண்ணன் அப்படியே தொடருது. அக்கான்னா அது வந்து நம்ம கதிஜாக்காலேருந்து அது அப்படியே கண்டினியூ ஆகுது. தங்கைகள் தம்பிகள் எல்லாமே தொடர்கிறது. ஸோ கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் இந்த காரியங்களை தொடர்ந்து பாஸ்டர் கையில் ஒப்பு கொடுக்குறேன். பாஸ்டர், Praise the Lord. Okay, please listen. என்னுடைய எண்ணம், என்னுடைய பார்வை, என்னுடைய ஆவி, என்னுடைய மூச்சு எல்லாம் கனெக்டிங் டு த வேர்ட். ஆகவே இங்க வந்து உட்கார்ந்துடைய முதல்ல தீர்க்க தரிசனத்தை சொல்லிடுறேன், அப்புறம் குழந்தை பிரதிஷ்டை. இங்கே வந்து உட்கார்ந்தோடனே கர்த்தர் சொன்னது நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். ப்ளீஸ் நீங்கள் அடுத்த அளவு கட்டப்போகிற ஆலயத்தின் அகலம் இப்போ இருக்கிற ஆலயத்தின் நீளம். நீங்க சரியில்லைங்க. எங்க அந்த விசில் அடிக்கிறவர் வரலையா? அவங்க மனைவி கோயம்பேடு, அதனால மனைவியை விட அந்த டிசம்பர் சீசன்ல வந்தப்ப எங்க ஆராதனைக்கு வந்தாரு. விசில் அடிக்கலாமான்னு கேட்டாரு. தாராளமா அடிங்க, நல்லா ஏன்னு அடிச்சார். God bless that brother and his wife and children. Okay. First, குழந்தை பிரதிஷ்டையை முடிச்சிடலாம். அடுத்து பாஸ்டர் பிரதிஷ்டை, அடுத்தது அப்போஸ்தல பிரதிஷ்டை. இந்த பிரதிஷ்டை என்றாலே ஒப்பு கொடுத்தல். இயேசு பிறந்த எட்டாம் நாளில் ஒப்பு கொடுக்க தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். அவ்வளவுதான் பிரதிஷ்டை என்றால், செட் அபார்ட், வேறுபுரித்தல், இதுதான் பிரதிஷ்டை.
இந்த பிரதிஷ்டை என்று சொல்லும் போது தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது குழந்தையை ஒப்பு கொடுக்கும் போது அந்த குழந்தையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஒரு பாஸ்டர் பிரதிஷ்டையிலே பாஸ்டரை பிரதிஷ்டை செய்யும் போது அந்த பாஸ்டரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஒரு அப்போஸ்டலிக் பிரதிஷ்டையிலே அவரை அப்போஸ்தலராய் பிரதிஷ்டை பண்ணும் போது கர்த்தர் அதை பொறுப்படுத்து கொள்ளுகிறார். அதில் அந்த ஃபங்க்ஷன் இருக்கே, பாஸ்டரல் ஃபங்க்ஷன், அப்போஸ்டலிக் ஃபங்க்ஷன், அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அங்கே செயல்படுகிறார். ஆகவே ஃபங்க்ஷன் எல்லாம் அவர் தான், நம்மை செயல்படுத்துவது அவர் தான். வெரி சிம்பிள். ஆகவே முதலாவது குழந்தையை, ஆண் குழந்தையை நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். பாஸ்டர் ஜஸ்டினுக்கும் சிஸ்டர் நீனா அவர்களுக்கும் அவர் குழந்தை பிறந்த அடுத்த நாளே என்னை கூப்பிட்டு, எனக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, நீங்கள் தான் குழந்தைய டெடிகேட் பண்ண வரணும்னு நெக்ஸ்ட் டே என்னை கூப்பிட்டு சொல்லிட்டார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு. ஆகவே பாருங்கள், நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷம், உங்களை பார்க்கறது எங்களுக்கு சந்தோஷம், பாஸ்டர் ஜஸ்டினுடைய ஹோல் ஃபேமிலியை பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதாவது ஃபேமிலி அவரை இன்றைக்கு ஹானர் பண்ணியிருக்கிறார். காரில் வரும்போது சொன்னேன், ஜஸ்டின் கர்த்தர்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார்னு. அவருக்கு புரியல, இல்லை உங்கள் அப்பா அம்மா கீழே இருக்கிறாங்க, நீங்கள் மேலே இருக்கிறீங்க, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு 87 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 84 வயது, என்னோடு கூட இருந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. என்னுடைய ஊரில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மார்ட்டின் அப்பா அம்மாவை எவ்வளவா ஆனர் பண்ணி எவ்வளவா கனம் பண்ணி வச்சிருந்தான் என்று சாட்சி சொல்வார். அதை தான் அவருக்கு சொன்னேன். இதனுடைய ஆசீர்வாதம் லாங் லைஃப். இவர் கடைசி புள்ள, கடைசி எத்தனைன்னு தெரியல, 8-ஆ 7-ஆ இவரு யோசிக்கிறார் பாருங்க. லீலாவுங்க தான் சொல்றாங்க, இவரு யோசிக்கிறார். சரி, 8 நாள் யோசிப்பு, 7 நாள் ஃபுல்னஸ் ஹோல்னஸ் எல்லாமே. ஆகவே இவரை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார். ஆகவே இப்பொழுது பாஸ்டர் ஜஸ்டின் நீனா அவர்களை கர்த்தர் கொடுத்த ஆண் குழந்தையை நாம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த குழந்தை மேலே ஜீவனை பேசுகிறேன், கிருபையை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், அறிவை பேசுகிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், தானியலின் வெளிப்பாட்டை பேசுகிறேன், இயேசு குறித்த வெளிப்பாட்டை பேசுகிறேன், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவதை பேசுகின்றேன். ஏ ரொம்ப இருக்கு, நான் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கிறேன், போக போக போய்கிட்டே இருக்கான். ஓகே, எல்லாரும் குழந்தைக்கு நேர கையை நீட்டுங்கள். பரலோக பிதாவே, ஊழியக்காரனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்றோம். நாங்கள் இயேசுவின் சந்ததி, நாங்கள் ஊழியக்காரருடைய சந்ததிகளுக்கு தகப்பனாய் தாயாய் இருக்கின்றோம். என்னுடைய 4 பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறார்கள். இவனையும் இப்பொழுதே ஊழியனாக, ஆமென், இவன் மேல ரத்தத்தை தெளித்து, இயேசுவானவர் ஞானத்துல வளர்த்தியில மனுஷ தயவுல தேவ தயவுல வளர்ந்தது போல இந்த பிள்ளை வளரும்படியாகவும், எக்ஸ்ட்ராடினரி விஸ்டம், அதாவது பாபிலோன் தேசத்தில் நேபுகாத்நேச்சார்
தன்னுடைய சாஸ்திரிகள் கல்தர் எல்லாரையும் சோதித்து பார்த்த போது இந்த எபிரேய வாலிபர்கள் மற்ற எல்லாரை பார்க்க 10 மடங்கு சமர்த்தராய் கண்டார். அந்த 10 மடங்கு சமர்த்தனுடைய ஆசீர்வாதத்தை இந்த குழந்தை மேல சொல்லி, கர்த்தர் கொடுத்த குழந்தை மேல சொல்லி, வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய இந்த குழந்தை மேல சொல்லி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல இயேசுவின் இரத்தத்தை தெளித்து தேவதூதர்களுடைய காவலையும் தேவதூதருடைய ஊழியத்தை சொல்லி, யோவான் நத்தானியேல் ஜஸ்டின் என்ற பெயரை இந்த குழந்தை மேலே வைத்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே இயேசுவின் நாமத்துக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. குழந்தைக்கு நான் செய்யறத சொல்றதில்ல, இதுல தீர்க்க தரிசனத்துக்கு குழந்தைக்கு 100 அமெரிக்கன் டாலர் கொடுத்துருக்கிறேன். ஓகே, வெல்கம். அடுத்தது சிஸ்டர் நீனா அவர்களை நேற்று வந்தோடனே சொன்னேன், உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவர் செய்தியை ரெஸ்டில் இருக்கிறப்ப ஃபுல்லாக கேட்டேன். கேட்டுட்டு உடனே கூப்பிட்டேன், ஜஸ்டின் நான் உங்களை எய்தர் ப்ராஃபட் ஆர் அப்போஸ்டலாக நான் டெடிக்கேட் பண்ண விரும்புகிறேன் என்று அப்பயே சொன்னேன். இன்னைக்கு அது நேரம் வந்திருக்கு. நேற்று பாஸ்டர் ஜஸ்டின் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏமா உங்களை நான் பாஸ்டா டெடிகேட் பண்ண போறேன். என்னங்க நீனா உங்களை நான் பாஸ்டா டெடிகேட் பண்ண போகிறேன் என்று சொன்னேன். இன்னொன்னே சொன்னேன், ஒரு நியூ இயர் செய்தியில நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இறங்கிட்டீங்க, ஆங்கிலத்தில் பேசுனீங்க, நான் கேட்டேன், அதுல காட்ஸ் கிரேஸ் உங்கள் மேல் இருக்கிறதை நான் பார்த்தேன். நீங்கள் ரூத் தயவை பெற்றுக்கொண்டதை ஒரு சில வார்த்தைகள் பேசினீர்கள், ஆனால் உங்கள் மேல் இருக்கிற கிருபையை பார்த்தேன். ஆகவே உங்களை நியூ கவனன்ட் சர்ச்சுக்கு உங்கள் பாஸ்டருக்கு கீழே இந்த சபை மக்களுக்கு பாஸ்டராக டெடிகேட் பண்ண போகிறோம். பள்ளங்கள் மேடுகள் எல்லாவற்றையும் காண கடந்து வர எங்களுக்கு கிருபை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இனிமேல் உச்சியிலே உயரத்திலே இந்த மகளுடைய ஆவி இன்று முதல் உயர்வதாக, உச்சியிலே உயரத்திலே இந்த மகளுடைய ஆவி அபிஷேகம் உயர்கிறதற்காய் நன்றி. இந்த மகளுக்குள்ளே கிறிஸ்துவின் கிருபை உயர்கிறபடியால் நன்றி. இந்த மகளுக்குள்ளே காட்ஸ் விஸ்டம் என்லார்ஜிங் அன்லிமிட்டட் ஓவர்ஃப்ளோயிங் அனாய்ச்சி எல்லாம் இந்த மகளுக்குள் ஆச்சரியமான விதத்தில் வெளிப்படும்படி அத்தாரிட்டி, காட்ஸ் அத்தாரிட்டி, காட்ஸ் லவ், move with authority and walk as mother. இந்த மகள் மேல இயேசுவின் இரத்தத்தை தெளித்து இந்த புதிய உடன்படிக்கை சபைக்கு
பாஸ்டராக இந்த மகள் நீனா ஜஸ்டினை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இன்று முதல் இந்த மகள் இந்த சபைக்கு பாஸ்டர் என்பதை நான் அறிக்கிறேன், செய்கிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, இன்று முதல் சிஸ்டர் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு பாஸ்டர். ஓகே, அடுத்து இப்ப எல்லாம் எந்திரிச்சு நிக்கணும். இப்ப முக்கியமான அதாவது இவர் தீர்க்கதரிசியா பாஸ்டரா என்று நான் செபித்து கொண்டே இருந்தேன், அப்போஸ்தலரா என்று. கர்த்தர் எனக்கு சொன்னதை என்னுடைய மகன், மூத்த மகன் பிரின்ஸ் கன்ஃபார்ம் பண்ணான். அவர் அப்போஸ்தலராகவே நீங்கள் டெடிகேட் பண்ணுங்கள் என்று கன்ஃபார்ம் பண்ணேனா. எல்லாம் இருக்கு, அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். எல்லாம் அவருக்குள்ள இருக்கு, அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். ஓகே, எங்கள் பரலோக பிதாவே, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் இந்த மகனை தேவனுடைய ராஜ்யத்தின் கடைசி கால ஊழியத்துக்காக அப்போஸ்தலனாக பிரதிஷ்டை பண்ணுகிறேன். பவுலுக்குள் இருந்த அப்போஸ்தல ஊழியத்தின் ரெவலேஷன், யோவானுக்குள் இருந்த அப்போஸ்தல ஊழியத்தின் அன்பு, பேதுருவுக்குள் இருந்த அப்போஸ்தல ஊழியத்தின் துடிப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்கள் பிரதான மகா பிரதான அப்போஸ்தலனாகிய இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் இந்த நாள் முதல் இன்று முதல் எல்லாரும் காண, தேசம் காண, பட்டணங்கள் காண, ராஜ்யங்கள் காண, பிரமிக்க, ஆச்சரியப்பட, ஆவியானவருடைய மகிமை பல மடங்கு வித்தியாசமாய் வெளிப்படும்படி. சரீரத்தின் நிழலிலிருந்து அற்புதம் நடக்க, வஸ்திரத்திலிருந்து அற்புதம் நடக்க, பேசும்போது அசுத்தாவி ஓட, பேசும்போது ஹீலிங் நடக்க, மரித்தவர் உயிரோடு எழுந்திருக்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் இன்று முதல் இந்த ஊழியக்காரனை இந்தியா தேசத்தில் கிறிஸ்துவின் சரீரத்திற்காக அப்போஸ்தலனாக பிரதிஷ்டை பண்ணுகிறேன். இன்று முதல் ஆவியானவருடைய ஜபத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதை முதலாவது ஸ்தல சபை காண, இந்த பட்டணம் காண, அது அலை 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 அலையாய் தமிழகம் முழுவதும் பல மாகாணங்கள் காண, பல தேசங்கள் காண. ஹே, நீங்க கிரியை செஞ்சிட்டீங்க, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மூடுறீங்க. தூதர்கள் காவல் அந்த நியூ கவனன்ட் ஊழியத்துக்கும், தூதர்கள் ஊழியத்தை நியூ கவனன் சர்ச் ஊழியத்துக்கு சொல்றேன், இந்த மகன் ஊழியம் பண்ற இடங்கள் எல்லாம், போகிற இடங்கள் எல்லாம், இங்கே பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் தேவதூதர்கள் ஊழியத்தை நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதா,
உங்க பாஸ்டுக்கு ஒரு கிஃப்ட் நில்லுங்க. இது வந்து நம்ம அரசியல் தலைவர்கள் போடுற சால்வை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இது வந்து எருசலேம் சால்வை. நான் ஊருக்கு போகும்போது நான் படுத்துட்டார், அட போட்டு போ இந்த சால்வைய போடு அப்படின்னு. இந்த சால்வேல ஒண்ணும் இல்லை, இட்ஸ் அ மாடல் போஸ்ட்லி கனாயிட்டு. நான் கூட இந்த சால்வையை போட்டு பிரசவம் பண்ணேன், வசனம் வர வர வெளிச்சம் வர வர சால்வேலாக வச்சுட்டேன். ஆகவே ஒரு சால்வையை போட்டு பிரசவம் பண்ண மாட்டார். இன்னைக்கு அப்போஸ்லிக் அனாயிட்டுக்காக அவரை கனப்படுத்த அந்த எருசலேமில் ரபிமார்கள் போடுகிற சால்வையை இவர் மேலே நான் போடுகிறேன். நீங்கள்லாம் இப்படி கரத்தை தட்டணும். நல்லா கரலை தட்டுங்க. கிளம்பும் போது கர்த்தர் சொன்னார், புரூட் புரூட். இதுல அர்த்தம் இருக்கு. புரூட்னா தெரியல, புரூஸ்லி புரூட், ரொம்ப புரூடு புரூட். ஆனா இந்த இது ரொம்ப மென்மையான வாசனை உடையது. நான் இதை விரும்புவேன். துபாயில இருந்து வரப்ப வாங்கிட்டு வந்தேன். கிளம்புறப்ப இவருக்கு கிஃப்டா கொடு, இதுல தீர்க்க தரிசனத்தை சொல்லு அப்படின்னார். அதாவது வாசனை இவர் மூலம், கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் அமைதியா. இவர் மூலம் கிறிஸ்துவுக்குள் எப்போது வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை இன்று முதல் வெளிப்படுத்தும்படியாக, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை இவர் மூலம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிற கூட்டத்தை எழுப்பும்படியாக இந்த வாசனை தைலத்தை இவருக்கு கிஃப்டாக. God bless you. கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இன்னும் உங்களுக்கு ஒன்று பாக்கி இருக்கு. இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்கிறாரு. குழந்தைக்கு $100 கொடுத்தேன், இவங்களுக்கு $5 கொடுத்தேன், இவருக்கு $1 தான். என்ன பாஸ்டர் $1 தீர்க்க தரிசனம் இருக்கு? $1 என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லாவற்றில் நம்பர் ஒன். எனக்கு இன்னொருத்தரை காமிச்சாங்க. இந்த ஊழியம் எப்படியோ திருச்சியில மதுரையில இருந்தா எப்படி திருச்சிக்கு போகணும், அந்த திருச்சிக்கு போறதுக்கு ஒருத்தர் எனக்கு காமிச்சாரு. வீட்டை விட்டு கிளம்புறப்பே காமிச்சிட்டாரு. அவருக்கு இந்த $1 திருச்சி ஊழியத்துக்கு போறதுக்கு இந்த $1 கொடுத்து ஊழியத்துக்கு போன்னு நான் அனுப்ப போறேன். அவர் யாருன்னு கேட்குறீங்களா? இந்த குண்டா ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருப்பாரு, பிரதர் நீங்க தான். ஆ நீங்க தான் திருச்சிக்கு போறதுக்கு தான் இந்த $1. இப்ப எங்க இருக்கிறாரு? அவ்வளவுதான், திருச்சி. திருச்சிக்கு போறதுக்கு, திருச்சியில ஊழியத்தை நியூ கவர்னன்ஸ் சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கர்த்தர் காமிச்சார் உங்களை எனக்கு. அதனாலதான் இந்த $1. God bless you. நூறு, அஞ்சு, ஒன்னு, ஒன்னு, நூத்தி, நூத்தி ஒன்னா, 107 சிஸ்டர், கணக்கு கூட தெரியாது. 107. ஓகே, 107 சங்கீதத்தை பிரசங்கம் பண்ணலாம்,
ஆனால் அதை விட பெருசாக எனக்கு வச்சுக்கிறாரு. பிரசங்கம் பண்ணுறப்போ 107 ஒன்று சொல்லிட்டு என்னுடைய புரிச்சிங்க நான் ஆரம்பிப்பேன். இப்போது அப்போஸ்லர் ஜஸ்டின் அவர்கள். தேங்க் யூ பாஸ்டர். ப்ரோஃபட் மார்ட்டின் நெல்சன் இவர்களுக்கு நியூ கவர்னன்ட் சபையின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவிப்போம். டாக்டர் ஜான் துரை அவர்களும் கூட நமத்தில் வந்தது மிக்க சந்தோஷம். பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களும். ஸோ இட்ஸ் எ ப்ரொஃபட்டிக் மூவ். தீர்க்கதரிசிகள் செய்கிற காரியங்கள் நாம் மாம்சத்தின் பார்வையில் பார்த்தால் அது ஒரு கேள்விக்குரியதாய் பல நேரங்களில் இருக்கும். பைபிளில் நிறையா நீங்கள் ஏசாயா எரேமியா இந்த புத்தகங்கள்லாம் வாசித்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் ப்ராஃபட்ஸ் வந்து வித்தியாசமாக மூவ் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் பின்னணியிலே ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த சால்வையை வந்து எலிசாவின் மீது போட்ட சால்வையை போல் அதை காலிங்காக நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அந்த பெர்ஃப்யூம் இஸ் அன் அனாயிட்டிங். பழைய ஏற்பாட்டில் தைலம், அபிஷேக தைலம் என்பது இட்ஸ் அன் அனாயிட்டிங். ஸோ இந்த அபிஷேகத்தை ஏன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக கடவுள் என்ற திடீர்னு ஆவியானவர் என்ற பேசும்போது ஸ்தல சபைகள் எப்படி இயங்க வேண்டும் அப்படின்னு பேசினார். ஒரு 10 பக்கத்துக்கு எழுதினேன் வேக. நான் சொன்னேன் ஆண்டவர் அது அப்போஸ்டில் பண்ணுறது, நான் ஒரு ப்ராஃபட்டு, என்கிட்ட போய் எது கொடுக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை. அந்த நோட்டில் எழுதி அப்படியே வச்சுட்டேன். ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி பைபிள் காலேஜுக்கான ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாம் முக்கியமான ஆட்கள். அப்போ வந்து இந்த பைபிள் காலேஜில் 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் கிளாஸ் ஜாயின் பண்ணல. தடைகள் எல்லாம் உடையணும், ஜோம் பண்ணுவோம். எல்லா தடைகளும் உடைத்திருக்கிறார் கர்த்தர். திறந்த வாசலை நம் க்ளைம் பண்ணுவோம். ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இதனுடைய பின்விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். யாருக்கு தெரியும் இந்த 500 ஸ்டூடெண்ட்டும் 500 பாஸ்டர் ஆகலாம், 500 பாஸ்டரும் 500 சர்ச்சாக மாறலாம், ஹூ நோஸ் இட் அப்படின்னு முந்தா நேற்று நம்ம இங்கே உட்காந்து வெள்ளிக்கிழமை நைட்டு பேசணும். திஸ் இஸ் நாட் 500 ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் 500 சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணோம். இன்றைக்கி வந்து பாஸ்டர் அதை அப்போஸ்டலிக் காலிங்கை கன்ஃபார்ம் பண்ணது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஸோ பாஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். அதை சொல்லி அவரை நான் அழைக்க விரும்புகிறேன். ஸோ இந்த கிருபை குறித்த வெளிப்பாடுகள் இராமல் ஒரு லீகலிஸ்டிக் ப்ரீச்சரை நான் இருக்கும்போது ஒரு நாள் நான் வீட்டில் ஜபித்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் கொலோசே 2 அதிகாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசினார். தேவனுடைய செயலின் மீது வைக்கிற விசுவாசம் என்று. நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் மீது, செயல்கள் மீது தான் விசுவாசம் வைக்கிறீங்க. எவ்வளோ நேரம் ஜபித்தோம், எவ்வளோ நேரம் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தோம், எவ்வளோ உண்மையாக இருந்தோம், இதில் தான் உங்கள் விசுவாசத்தை வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வைக்க வேண்டிய விசுவாசம் உங்களுடைய ஆவிக்குரிய செயலின் மீது அல்ல, தேவனுடைய செயலின் மீது இருக்கிற விசுவாசம் அவர் பேசினார். இதை கேட்டவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. உடனே வெளியில் வந்து நான் ஆண்டனி என்ன செல்வா எல்லாத்தையும் சொல்கிறேன், தேவனுடைய செயலின் மீது தான் விசுவாசம் வைக்கணும், நம்ம செயல்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம நல்லா ஜெபிச்சோம்னா விசுவாசமாக இருக்கிறோம், ஜெபிக்கலாம் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய செயலில் தான் விசுவாசம் வைக்கணும் பைபிள் சொல்லி. இது வரைக்கும் நம்ம அப்படி இல்லையே, நம்ம செயலான விசுவாசமாக இருக்கிறோம். ஒட்டுமொத்த கிறிஸ்தவமே வேறு ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரி உணர்றேனே நான் சொன்னேன். கிரேஸ் டீச்சிங் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ திரும்ப தேவனுடைய செயல்கள்னு வராமல் செயல்னு சிங்குலரில் வருது. அந்த செயல் என்னன்னு கீழே போய் வாசித்த போது துரைத்தனங்களின் அதிகாரங்களை உறிந்து கொண்டு சிலுவையிலே வெளியரங்க கோலமாக்கினார். அந்த சிலுவையிலே அவர் முடித்ததைத்தான் நீங்கள் விசுவாசிக்கணும். அதன் மூலமாகத்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, உங்கள் சுய கிரியைகளினாலே அல்ல என்று அன்னைக்கு தேவன் பேசினார். அது எனக்குள்ள பெரிய வெளிப்பாடு. என் ஓரத்தில் அது போய் உக்காந்துருச்சு சப்கான்சியஸில். ஆனால் மறுபடியும் நான் அஸ் யூஷுவலாக தான் இருக்கிறேன். அதற்கு பிறகு சென்னையில் நான் பாஸ்டர்ஸ் மீட் நடத்துவேன். ஒரு முறையும் ஒரு 200 பாஸ்டர்ஸ் வருவாங்க. திடீரென்று நான் வழக்கமாக நடத்துகிற ஒரு ஸ்கூலில் எனக்கு அது தரலை. ஒரு ஏசி ஹால் ஒன்று இருக்கும், தராதனால ஒரு வழி இல்லாமல் இங்கே ஒரு பாஸ்டர் மார்ட்டின் நெல்சன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சர்ச்சில் வேணால் இடம் உங்களுக்கு தர்றாரு அப்படின்னு சொன்னோடனே சரிங்க பாஸ்டர்ன்ட்டு நான் போகிறேன். போய் உட்காந்தவுடனே நமக்கு அங்கே நிறையா ஃபேன்ஸு பாஸ்டர்ஸ் லெவலில் இருக்கிறாங்க, எல்லாம் ஆவலோடு உட்காந்துருக்குறாங்க. அப்போ நான் ப்ரீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன், பாஸ்டர் வந்து உட்காந்துருக்கிறார்.
நான் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிரு 10 நிமிஷத்தில் என்ன செஞ்சிட்டாரு, பாதியில் எழுந்திரிச்சு போயிட்டார். என்னையா வந்து ஒரு மரியாதை இல்லாமல் பிரசங்கத்தில் முடிஞ்ச உடனே நான் அவரை பார்த்து தேங்க் பண்ணிவிட்டு ஒரு கவர் கொடுத்துட்டு அந்த இடத்த கொடுத்து தேங்க் பண்ணலான்னு போனேன். அப்போ சொன்னார், உங்கள் ப்ரீச்சிங்கே ராங் அப்படின்னார். நான் 24 வருஷம் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன், வாழ்க்கையில் முதல் முறை நம்மளை பார்த்து நம்ம பிரசங்கம் தப்புன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு. அப்போ தான் பேச ஆரம்பித்த போது தேவனுடைய மனக்கண்களை திறந்தார். அன்றைக்கி ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வெளிப்பாடுகளை நான் அதை கேட்டுட்டு அதை மறைச்சி தான் அதை வச்சுருந்தேன், யோசிக்கலை. அதை மறுபடியும் உறுதிப்படுத்தினார். அன்றைக்கி லைஃப்பில் ஒரு யூ டர்ன் நான் எடுத்தேன். நான் எதையெல்லாம் பிரசங்கித்தனோ அதற்கு எதிராக பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு பெரிய வெளிப்பாட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதில் பெரிய பங்கு பாஸ்டர் ப்ராஃபட் மார்ட்டின் லூத்தர் அவர்களுக்கு இருக்கிறது. உண்மையிலே வந்து ஐ வாண்ட் டு, உடனே நான் சொன்னேன், வந்து செல்வாட்டினேத் சொன்னேன், பாஸ்டர் நாளைக்கு தான் யாருன்னே வரான்னு, பாஸ்டர் மார்ட்டின் லூத்தர் தான் அப்படின்னு. உங்களுக்கு குரு பக்தி ரொம்ப ஜாஸ்தினி அப்படின்னு. ஐ வாண்ட் டு ஆனர், தேவன் எங்களை இணைத்திருக்கிறார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கு கடவுள். ஸோ என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் கடவுள் இணைக்கிற டிவைன் கனெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர். ஸோ அவர்கள் மத்தியில் வந்திருப்ப மிக்க சந்தோஷம். அவர் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கூட்டம் சபை முடிந்த உடனே அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு லஞ்ச் வந்து ஒரு ஃபீஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். தயவுசெய்து இருந்து நீ வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, எல்லாரையுமே நான் பர்சனலாக சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இருந்து உங்களுக்காக உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, இருந்து சாப்பிட்டு போங்க. ஹல்லேலூயா. ஓகே, நான் ரூமில் இருக்கிறப்ப லைவ், அதாவது எங்கள் சர்ச் லைவ் சார் கொஞ்ச நேரம் கேட்கலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாஸ்டர் ராஜன் என்னுடைய மருமகன், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை சொல்லிட்டு நான் ப்ரீச்சிங் ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் விரும்பாத ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் நினையாத ஒன்று உங்களுக்கு சொந்தமாகாது. எத்தனை புரிஞ்சீங்க பிரதர் சிஸ்டர்? நீங்க விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார், வற்புறுத்தி கொடுக்க மாட்டார். நீங்க நினைக்காத ஒன்றை, உங்கள் நினைவில் வராத ஒன்றை நீங்க பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே எல்லாம் எங்க இருக்கு? நினைவில். அந்த நினைவில் தேவன் வசனத்துக்குள் விருப்பத்தை போடுகிறார். ஆகவே அவை அனைத்தும் என் நினைவு, வசனத்தின் நினைவு, அந்த நினைவினால் உண்டாகிற விருப்பம், அந்த விருப்பம் தொடர்ந்து எனக்குள்ளே பாதுகாக்கப்படுதல், அதற்குள்ளே நீங்கள் மேலே 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 போய்கொண்டு இருப்பீர்கள். வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து நீங்க விரும்பாத ஒன்றை அவர் தரமாட்டார்னு சொல்லுங்க. நீங்க நினைக்காத ஒன்று அது உங்களுக்கு வராதுன்னுங்க. ஆமா, ஓகே, விருப்பம் இருக்கா? அப்பா எனக்குள்ள எவ்வளவு தெரியுமா விருப்பம் இருக்கு? அந்த விருப்பம் தேவனால் உண்டு பண்ணப்பட்ட விருப்பம். அந்த விருப்பத்தில் நான் அல்ல, அந்த விருப்பத்தில் ஆவியானவர் இருக்கிறார். அந்த விருப்பம் பிலிப்பியர்களை பவுல் சொன்னபடி தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்கு என்ன வச்சுக்கிறாரோ, எனக்கு என்ன வச்சுக்கிறாரோ, அதை குறித்த விருப்பத்தை அவரே எனக்குள்ளே உண்டாக்கி அந்த விருப்பம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க 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 அந்த விருப்பம் எனக்கு மனதிலிருந்து ஆள் மனதிலிருந்து அடுத்தபடியாய் மேனிஃபெஸ்டேஷன் அல்லது பிறப்பு என்ற நிலைமையில் வேக்கத்தக்க விதத்தில் நீங்கள் கனப்படுத்தப்படுகிறீர்கள், நாம் கனப்படுத்தப்படுகிறோம். ஆகவே திஸ் இஸ் அவர் டைம் ஆஃப் காட்ஸ் ஹானர். ஹே, ஓகே ஓகே. லேவிய ஆரகமத்தில் பைபிள்லாம் எடுக்காதீங்க, நான் எடுக்க சொன்னால் எடுங்க, வாசிக்க சொன்னால் வாசிங்க, அவ்வளோதான். லேவிய ஆரகமத்தில்
பண்டிகையை பார்க்கிறோம். முதலாவது பண்டிகை பஸ்கா, மாதத்தின் முதல் மாதம், வருஷத்தின் முதல் மாதம் பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை அடுத்தபடி ஏழாவது மாதம் ரெண்டாவது பண்டிகை. அந்த ரெண்டாவது பண்டிகையில் யாங்கிப்பூர் பண்டிகை, சுக்கோத் பண்டிகை. ஆகவே இப்பொழுது உங்கள் புதிய உடன்படிக்கையின் சபையை கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போக விரும்புகிறார், அதாவது பஸ்காவுக்குள் தான் எல்லாம். ஆமென். அதான் முதல் பண்டிகை. பஸ்கா இல்லாமல் ஒன்று இல்லை. பஸ்காவுக்குள்ளே எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். பஸ்காவுக்குள்ளே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட துவக்கம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கின்றான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆனால் புதிதாயின என்ற நிலைமையிலேயே நீங்கள் இருந்து விடாதபடி, அந்த புதிதாயின என்ற நிலைமையில ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுதல், புதுப்பிக்கப்படுதல் என்பது இந்த மனதிலே உண்டாக 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 இன் கிறிஸ்துக்குள்ளே. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் மேன், யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் உமன், எவ்ரிதிங் இஸ் ரினீவிங் யுவர் மைண்ட். ஏய், இப்படி இருக்க இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய தக்கதாய் உங்கள் மனம் சொல்லுங்க. புதிதாக, நல்ல கவனிங்க, புதிதானதினால் அல்ல, புதிதாகிறதினாலே. டென்ஸ். அப்போஸ்தலன் ஜஸ்டின் சொல்லுவார், இல்லை நானும் அப்படி தான் கூப்பிடணும். டென்ஸ் ரொம்ப முக்கியம். புதிதாகிறதுனாலே ஆவியாக இருக்கிற கர்த்தரால் மகிமையின் மேல் மகிமை அடைதல், புதிதாகுதல். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் நம்மை ரட்சிக்காமல் மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாகுதல், பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாகுதல் is a day by day, every minute. That life is a higher life in Christ. That life is a higher life in Christ. Okay, இந்த மூணாவது பண்டிகை தான் சுக்கோத். அந்த மூணாவது பண்டிகை கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகையில தேவனுடைய எண்ணம் எதுவாய் இருந்தது, என் ஜனங்கள் என் சமூகத்திற்கு வந்து ஏழு நாள் சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய எண்ணம் பாருங்க, உங்களை குறித்து, என்ன குறித்து அல்ல, ஓல்டு கவனன்ட் ஜனங்களை குறித்து தேவனுடைய எண்ணம். நீங்களும் நானும் நியூ கவனன்ட் ஜனங்கள். அந்த ஓல்டு கவனன்ட்ல இருக்கிற ஜனங்கள் வருஷத்துல ஏழு நாள் அவர் சமூகத்துல வந்து தான் முதல் பெயர்சபா முடிய உள்ள இஸ்ரவேலின் 12 கோத்திரமும் எருசலேமுக்கு வந்து ஏழு நாளும் சந்தோஷமாய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது வந்து பழைய உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த பண்டிகை, தேவன் கொடுத்த கொண்டாட்டம். நீங்களும் நானும் பழைய உடன்படிக்கை அல்ல, நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் குமாரர், குமாரத்திகள். ஆகவே நீங்கள் ஏழு நாள் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் பவுல் சொல்கிறார், எப்போ இப்போ இந்த பண்டிகை மகிழ்ச்சியின் பண்டிகை, கழிகூறுதலின் பண்டிகை. ஆகவே இந்த நியூ கவனன்ட் சர்ச்சை உங்களை, என்னை, நம்மை இன்னும் அடுத்த நிலைமை என்ற நிலைமையில அந்த கழிகூறுதல், கழிகூறுதல் என்ற நிலைமையிலே தேவன் கொண்டு வரும்படி வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். அழுகை என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு. அழுகை என்பது வேறு, சந்தோஷ மகிழ்ச்சி என்பது வேறு. அழுகை என்பது உணர்வுக்கடுத்தது.
அது இல்லை இது இல்லை அது நடக்கலை இது நடக்கலை. நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல, கத்தர் இருக்கிறாரா எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இது உணர்வு. இந்த உணர்வை இவங்களை மேற்கொண்டோன்னே உடனே கண்ணீர் அழுக ஆரம்பிச்சாங்க. ஐயா, அழுக என்பது உணர்வுக்கு அடுத்தது, ஆனால் மகிழ்ச்சி என்பது ஆவிக்கு அடுத்தது. வசனம் இருக்கா, இயேசு பிதாவே இவைகளை கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறபடியால் நான் கழிகூறுகிறேன். ஆகவே நீங்களும் நானும் அழுவதற்கு அழைக்கப்படவில்லை, ஆனால் நீங்களும் நானும் எப்போதும் கழிகூர்ந்து கொண்டிருக்க, எப்போதும் சந்தோஷமாக இருக்கவே கர்த்தர் உங்களை என்னை அழைத்து இருக்கிறார். எப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியும். எப்போது எப்போது சந்தோஷமாய் இருக்க முடியும்? When my spirit man is always connecting with the Father God and Son God and Holy Spirit God, I am able to laugh. I am able to rejoice. More than that, I am able to laugh. இன்னைக்கு உங்க சபைக்கு புதிய உடன்படிக்கை சபை தானே பேரு. கத்திருக்கிறப்பால் நான் தான் அந்த பேரை சொன்னேன். அவருக்கு சபை ஆரம்பிக்கணும்னு சொன்னது நான் தான். ரொம்ப யோசிச்சாரு, பேர் வச்சது நான் தான். இன்னைக்கு புதிய உடன்படிக்கேன் சபையில் அப்போஸ்தலர் ஜஸ்டின், பாஸ்டர் நீனா ஜஸ்டின், நீங்கள் எல்லாருமே இன்னிலிருந்து நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? லாஃப்டர். என்னது சொல்லுங்க? ஸ்மைல் வேற, லாஃப் வேற. ஸ்மைல்னா லாஃப்னா இல்லை இல்லை, ஸ்மைல்லே இருக்கிறீங்க. ஹலோ, சரி போக போக வந்துடும். இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க, நம்ம ஆவியில தான். லாஃப் எங்க, மகிழ்ச்சி எங்க? ஆவியில. இந்த ஆவி என்ற நிலைமைக்கு வராதவர்கள் இன்று வரை அழுது கொண்டே இருக்கிறார்கள். எதுக்கு எடுத்தாலும் அழுக. யார் அழுவா? குழந்தை அழு. குழந்தை வளர்ந்த பிறகு அழுதுகிட்டு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான், அது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியதுதான். இன்னைக்கு எல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு பிரேயர் பார்த்தேன். அதாவது எலெக்ஷன் முடிவு வந்த பிறகு அழுவதை பார்க்கிலும் இப்பொழுதே அழுது விடுங்கள். ஏப்பா, நான் வந்து அழுகிறவன் இல்லைங்க, நான் வந்து பிரகடனப்படுத்துறவன், நான் வந்து சிரிக்கிறவன், நான் வந்து நகைக்கிறவன். எப்போ எலெக்ஷன் வந்துச்சோ அப்பொழுதே கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்தார். அதை பத்திரிகையில எழுதியிருக்கிறேன். என்ன வார்த்தை கொடுத்தார்? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களை பார்த்து நகைப்பார். அவரே பார்த்து நகைக்கிறப்ப நீ அழுகிற, நீ அழ சொல்ற, நீயே எல்லாரையும் அழுமூஞ்சியா வச்சிருக்கிற. எங்க சபையில ஏன்ட்ட வந்து யாருமே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லவே மாட்டாங்க, என் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. வருவாங்க போவாங்க, ஆற அப்படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சாட்சி வேணா சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் இன்னர் மேன், தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட், தே ஆர் ரூட்டட் இன் த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான மாசற்ற வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் மீட்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தை இருக்கிறது, அந்த மீட்பு இருக்கிறது, அந்த இரத்தம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் பிரச்சனையை பார்த்து சிரிப்பார்கள். கொஞ்சம் சிரிங்களே, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வருது, போ போ வந்துடும். ஐயா, யோபு யாரியா? பழைய ஏற்பாட்டு ஆளு. புதிய ஏற்பாட்டில்
யோபுவை பொறுமையை குறித்து தான் யாக்கோபு சொல்கின்றார். ஆனா புதிய ஏற்பாட்டில் கழிகூறுதலை குறித்து சந்தோஷத்தை குறித்து ஆவியானவர் யாரை சொல்கிறார்? ஆபிரகாமை சொல்லுகின்றார், தாவீதை சொல்கின்றார். நீங்களும் நானும் யோபுவோட கனெக்ஷன் இல்லை, ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். ஆகவே ஆபிரகாம் யார்? தேவனுடைய நாளை கண்டு சொல்லுங்க, பின்னால வாங்க. தேவனுடைய நாளை கண்டு சத்தம் போடுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை போலங்க. என் சபையில ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த விசில் பார்ட்டி மாதிரி இவரு வாவ் அப்படின்னு, அது ஓவர் ஓவா கூட இருக்கும். ஆனா நான் ஒண்ணும் சொல்றதில்ல, போடியா ஓ போடியா ஓ டபிள்யூஓ டபிள்யூ வா. ஐயா, ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை கண்டு கழிகூர்ந்தான். அந்த கழிகூர்தல் தேவன் அவனுக்கு, தேவனே சோதித்தார். அந்த சோதனை என்ற நேரத்தில் வந்தபோதே தேவன் அவருக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார். தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து நான் திரும்ப பெற்றுக்கொள்வது போல நீ உன் குமாரனை கொடுத்து திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாய் என்று தம்முடைய குமாரனுடைய உயிர்த்தெழுதலை குறித்த வெளிப்பாட்டை கொடுத்தார். ஆகவே ஆபிரகாம் தேவனுடைய நாளை மோரியா மலையில் ஏறும் போதே கண்டான், கழிகூர்ந்தான். ஆகவே இங்க இருங்க, நாங்க போய் திரும்ப வருவோம். மகன் கேட்கிறாரு, எப்பா கறி இருக்கு நெருப்பு இருக்காடு எங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார். சில பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போய் திரும்பி வருவோம், செகண்ட் ஸ்டேஜ் கர்த்தர் பார்த்து கொள்வார். ரொம்ப பேர் இங்க தேர்ட் ஸ்டேஜில் அந்த பலி என்ற நிலைமையில வைக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போதான் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. இப்போதான் ஒரு உயிர் தெழுந்த அற்புதம் நடக்கிற போது, இப்போதான் நீங்கள் எதை ஒப்பு கொடுக்கும்படி விசுவாசத்தோடு வந்தீர்களோ அதை அற்புதமாக சூப்பர் நேச்சுரல் விதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற தேவனுடைய நேரத்தை இப்போது கர்த்தர் உங்களுக்கு திருவலம் பற்றுகிறார். தாவீதை பாருங்க, உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் போது கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் வலது வாரசத்திற்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. சென்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதை விட கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். கர்த்தருடைய சமூகத்திலே சங்கீதம் 16, கர்த்தருடைய சமூகத்திலே பரிபூர்ணமான ஆனந்தமும் வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. தே என்ஜாய், தே டேஸ்ட். நான் டெய்லி டேஸ்ட் பண்றேன், காலையில டேஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்க வந்திருக்கிறேன். ஹலோ, இங்க இருக்கிறீங்களா? யாரு காலையில டேஸ்ட் பண்ணிட்டு தயா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்க வந்திருக்கிற? எந்த டேஸ்ட்? நான் எதை டேஸ்ட் பண்ணேனோ அதை நீங்க டேஸ்ட் பண்ணணும். நான் எதை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய டேஸ்ட் என்ன, என்னுடைய ஆவி என்ன, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற நிலைமையில என்னுடைய ஆவி பிதாவோட இணைந்திருக்கிறது, என்னுடைய ஆவி வார்த்தையோட இணைந்திருக்கிறது. ஆகவே பாலாக்குதலை பார்த்து யோபு நகைக்க கூடுமையானால் நான் நகைக்க முடியும், நீங்கள் நகைக்க முடியும். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு என்ன அபிஷேகம்? உங்கள் பெயர் என்ன? லாப்சர். உங்கள் பெயர் நகைக்கிறவர். இப்போ ஒரு தீர்க்கதரிசி வருது, உங்களை யாரெல்லாம் பார்த்து நகைச்சாங்களோ. ஹலோ, புரிஞ்சுச்சா? உங்களை யாரெல்லாம் பார்த்து நகைச்சாங்களோ அவங்கள பார்த்து நீங்க நகைக்க மாட்டீங்க. அவங்கள பார்த்து ஏற்கனவே கர்த்தர் நகைச்சிட்டாரு. ஆகவே உங்களுக்கு யாரெல்லாம் பார்த்து நகைச்சாங்களோ, அவன் அப்படி ஆகும், இவன் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணாங்களோ,
சரி, அவங்க எல்லாருக்கும் முன்பாக என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வார்த்தையின் படியாய் உங்களுக்குள் இருக்கிற அந்த இன்ஃபில்லிங் ஹோலி ஸ்பிரிட் உப்ப அவுட்சைட் மணிஃபெஸ்டேஷனாய் கவனிங்க. உங்களுக்குள் இருக்கிற இன்ஃபில்லிங் ஹோலி ஸ்பிரிட் அவுட்சைட் மணிஃபெஸ்டேஷனா. என்ன வரவே மாட்டேங்குது. பிடிச்சு போட போறா கிளிப்பு வர போது இந்த பாட்டின் எல்சடாய் அங்க திருச்சியில ஏற்கனவே ஒரு ஆள் கெட்டு போயிருக்கிறாரு. கிளிப் போடுறவளை சொல்ற அவன் போட போறான். இவர் போய் இன்னொரு எல்லாம் சரிங்க எல்லாம் நகைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறான். கிளிப் போற போது எவ்வளவு கிளிப் வருதோ அவ்வளவா நைட்டிங். இருந்ததுனால அவங்க கழிகூர்ந்துகிட்டே இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, கழிகூர்ந்தாங்க. சந்தோஷம் சந்தோஷம் கழிகூர்ந்தாங்க. கழிகூர்தல் என்பது உணர்வுக்கு அடுத்தது கிடையாது, மனதிற்கு அடுத்தது கிடையாது, ஆவிக்கு அடுத்தது. அழுகை என்பது உணர்வு கடுத்தது. அழுகை என்பது பிரச்சனையோட அதை கனெக்ட் பண்ணுகிறது. அந்த பிரச்சனையில நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தர தர தரையா கண்ணீர் வரும். நீங்க கண்ணீர் வர்றத பார்த்து சிரிக்கிற ஒரே ஒரு ஆளு பிசாசுதான். ஆனா நீங்க சிரிக்கிறத பார்த்து கண்ணீர் விடுகிற ஒரே ஒரு ஆளு பிசாசுதான். பிசாசு உங்களை பார்த்து கண்ணீர் விடணுமா இல்ல பிசாசு உங்களை பார்த்து சிரிக்கணுமா? என்ன ஒண்ணும் என்ன ஒண்ணும் வாய திறக்க மாட்டிருக்க, பதில் சொல்ல மாட்டிருக்க, கண்ணீர் வருதா? ஹல்லேலூயா. சரி, சுருக்கமா நெகேமியாவில் பில்டிங் அழகம் கட்டப்பட்டது. அதுலேயும் நெகேமியா எஸ்ரா இருக்கிறாங்க. ஆகாய் புஸ்தகத்தில் நெகேமியா எஸ்ரா இருக்கிறாங்க. எஸ்ராவின் புஸ்தகத்தில் நெகேமியா எஸ்ரா இருக்கிறாங்க. சிறுபாபேல் இருக்கிறாங்க. அங்கே ஆவியானவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி 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 அந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஆமென். ஆகவே சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் ஏற்கனவே வசனத்தில் நல்லா புரிஞ்சுக்கிறவங்க தேறினவங்க கத்தர் கிருபையா எங்கள் மக்களும் வசனத்தில் நல்லா புரிஞ்சவங்களா தேறினவங்களா இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகவே நெகேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவுட்லைன் மட்டும் நெகேமியாவின் புஸ்தகம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இதெல்லாம் கத்தர் யோசனையில் கொடுக்கறதான் உங்களுக்கு வெளிச்சமாக வருது. நெகேமியா 8 நெகேமியா 8:1-3 இந்த 3 வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகின்றோம். நெகேமியா 8:1-3 இதில் கிருபையின் சத்தியம் இருக்கு, ஆப்ரேஷன் இருக்கு, விளக்கம் இருக்கு, இது புதிய வெளிப்பாடு. நெகேமியா 8:1-3 எல்லாரும் வாசிப்போமா? ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னா வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரா இஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7 ஆசாரணையாகிய இஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்கதாக அனைவருக்கும் சபைக்கு முன்பாய் கொண்டு வந்தார்கள். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும்
புருஷர்களும் ஸ்திரிகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்க. நெகேமியா சிறையிருப்புல போயாச்சு, செருபாபேல் சிறையிருப்புல போயாச்சு. சிறையிருப்புக்கள் போனதுக்கு காரணம் முதல் கற்பனையின் மீறுதல், விக்கிரக ஆராதனை. ஆகவே சிறையிருப்புக்குள் போனார்கள். சிறையிருப்புக்கு போனவர்களை தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையிலே அவர்களை திருப்பி கொண்டு வந்தார். ஆமென். இப்ப திருப்பி கொண்டு வந்தோனையும் இன்னும் அவங்கள்ட்ட என்னதான் இருக்கு? எஸ்ராட்டையும் நெகமியாட்டையும் ஜனங்கள்ட்டையும் எதை தான் கொண்டு வர சொன்னாங்க? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லாரும் அறியத்தக்கதாக என்ன பண்ண சொன்னாங்க? வாசிக்க சொன்னார்கள். எல்லாரும் அறியத்தக்கதாய் வாசிக்க சொன்னார்கள். இப்போது உங்களுக்கு முக்கியமான காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிரமாணம் எப்ப வந்துச்சு? யாத்ரா 20 சீனாய் மலையில். அதுக்கு முன்னாலேயே கிருபையை பார்க்கிறோம், விசுவாச பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளுதலை பார்க்கிறோம், பெரிதான தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை பார்க்கின்றோம். நீங்க ஆதாம பார்த்தா ஆதாமுக்குள்ள பெரிய மாஸ்டர் பிளான் தேவன் சொன்னார். அது என்ன? பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அதான். ஆனா அங்க பிசாசுடைய குறுக்கீடை 3 பார்க்கின்றோம். ஆனால் தேவனோ இறங்கினதை பார்க்கின்றோம். அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, அந்த மிருகத்தின் தோளினால் அவர்கள் நிர்வாணம் மூடப்பட்டது. இது எல்லாம் எதற்கு முன் அடையாளம்? இயேசு பலியாவதற்கு முன் அடையாளம். அது மாத்திரமல்ல, பாவத்தினால் ஒளிந்து கொண்டான். அவனுக்கு வெக்கம் வந்துருச்சு, தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஆகவே என்ன அடையாளம்? வரப்போகிற நாட்கள்ல இயேசு பலியாக போகிறதுனால அவங்களுக்கு அந்த பலிக்குள்ள, அந்த இரத்தத்துக்குள்ள, ஆதாமின் மீறுதலினால் வந்த பாவத்துக்குள்ளே உண்டான வெக்கம், ஆதாமின் மீறுதலினால் உண்டான பாவத்தினால் உண்டான பயம், ஆதாமின் மீறுதலினால் உண்டான பாவத்தினால் உண்டான குற்ற மனசாட்சி, தாழ்வு மனப்பான்மை, இவை எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் பலிக்குள் தேவன் தம்முடைய ஜனங்களை மீட்டு கொள்ள போகிறார் என்பதுதான் ஆதியாக 3 முன் அடையாளம். ஐயா, ஆதா முதல் மகையா? ஆதா முதல் மகையாரே? காயின், காயினுக்கு இறங்கினாரே. முத மக செஞ்ச பாவம் கொலை செய்யாதிருப்பா என்ற கற்பனை வரவே இல்லை. ஆனா கொலை செய்தான். அவனுக்கு கர்த்தர் இறங்கி காயினை கண்டுபிடிக்கிற அவன் மேலும் 7 பழி வரும் என்று சொல்லி அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் என்றால் தேவனுடைய இரக்கம். 6 நோவா, கர்த்தருக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் பேழைக்குள் பிரவேசித்தது கிருபைக்குள்ளே. அவன் பேழைக்குள் பிரவேசித்தது விசுவாசத்தினால் உண்டான நீதிக்குள்ளே. அவன் பேழைக்குள் பிரவேசித்தான். கிருபையும் உணர மாட்டாங்க, விசுவாச உண்டான நீதியையும் உணர மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன பரிசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆதாம் பிழைய விட்டு வந்தான், திராட்சையை பயிரிட்டான், திராட்சை ரசத்தை கொடுத்து வஸ்திரத்தை விலகி படுத்து கிடந்தான். இதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க பிரமாண தாக்கல். நானும் பேசியிருக்கிறேன், உப்ப இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து வந்துட்டாரு நம்ம டாடி. அடுத்தது ஆதியா 14 டாடியை கர்த்தர் கொண்டு வந்தார், ஆபிரகாமை கர்த்தர் கொண்டு வந்தார். பூமியின் சகல ஜாதிகளுக்கும் நான் உன்னை தகப்பனாய், சாராளை உன்னை தாயாய் ஏற்படுத்தினேன், உனக்குள் சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமை கொண்டு வந்தார், ஈசாக்கை கொண்டு வந்தார், யாக்கோபை கொண்டு வந்தார். இவர்கள் இன்று வரை யூதர்களால் முற்பிதாக்கள் என்று அறியப்படுகிறார்கள். முற்பிதாக்களின் தேவன் என்றுதான் தேவனும் இவர்களுக்கு சொல்லுகின்றார். ஆமென். யோசேப்பு எகிப்துக்கு போனாரே, அது எதுக்கு அடையாளம்? ஜனங்கள் பஸ்காவுக்குள்ள விடுதலை பெறுவதற்கான அடையாளம். அது மாத்திரமல்ல, அவர்கள்
பாலும் தேனு ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காய் தேவன் செய்த செயல்பாடுகளுக்கும் 430 வருஷம் அவர்கள் கஷ்டப்பட்டதற்கு வட்டி முதலுமாக ரீகாமன்சேஷனாக ஒரே நாளிலே அந்த எகிப்தை கொள்ளையிட்டார்கள். இது எல்லாம் புதிய உடன்படிக்கை சபைக்கு முன் அடையாளம் வந்துச்சு. ஆதியாகம் யாத்ரா 20 வந்துச்சு பாருங்க, யாரு? சீனாய் மலை. சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட பிரமாணம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. ஐயா, சீனாய் மலையில 10 கொடுத்தார், உங்களுக்கு எனக்கு 1 கொடுத்தார். அந்த 1 என்ன? உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் என கூறுவாயாக? அன்பு கூறுவாயாக. சீனாய் மலையிலே மோசேயை கொடுத்தார், கல்வாரி மலையிலே இயேசுவை கொடுத்தார். ஆனா 1 கொடுத்ததும் இவங்களுக்கு புரியல, இயேசு கொடுத்ததும் இவங்களுக்கு விளங்கல. இப்ப மோசே தான் இவங்களுக்குள்ள இருக்கிறாரு, பிரமாணம் தான் இவங்களுக்குள்ள இருக்கு, கற்பனை தான் இவங்களுக்குள்ள இருக்கு. ஆகவே இந்த கற்பனை இவர்களை இதுவரை என்ன படுத்தி இருக்கு? கண்களை குருடாக்கி. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். ஐயா, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசுவின் ஊழியம் புறஞ்சாதிகளுக்கு அல்ல, இயேசுவின் ஊழியம் யூதர்களுக்கு. இயேசுவின் சீசர்கள் ஊழியமும் யூதர்களுக்கு, சீசர்களுக்கு சொன்னார், புறஞ்சாதிகள்கிட்ட போகாதீங்க. அவர் சொன்னது என்ன? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிடத்தில் போங்கள் என்று சொன்னார். இயேசுவின் ஊழியம் முதலாவது அவர் ஊழியத்துக்கு போகல, ஆனால் வேதபார பரிசேயர் பிரதான ஆசாரியர் கிரிட்டிக்ஸ் ஆய் வந்தார்கள், அவர்களுக்கு இயேசு பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். இயேசின் ஊழியம் ரெண்டாவது ஜனங்களுக்கு. இயேசின் ஊழியம் மூன்றாவது இந்த 12 பேரை தான் வச்சு உலகத்தை கலக்க போறாரு, இவங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. இதைத்தான் இயேசு பண்ணாரு. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் இயேசுவை பார்க்க கூடாதபடி அவர்கள் மனது குருடாகினபடியால் வேத வசனத்தின்படியே அவர் சொந்தமானதில் வந்தார். சொந்தமானவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அங்க ஒரு தீர்க்கச நிகழ்வு நிகழ வேண்டும், நிகழ வேண்டும், அது நிகழ்ந்து விட்டது. எபேசியர் 2 பவுல் சொன்னபடி இருதரத்தாரையும் ஒன்றாக்க, யூதனையும் புறஜாதியையும் ஒன்றாக்க இயேசு சிலுவையில பலியானபடியால் இப்போது தேவன் தம்முடைய குமாரனுடைய சரீரத்தை இந்த பூமிக்கு முதல் முதல் எருசலேமிலே கொண்டு வந்தார். ஆமென். ஆனா இவங்கனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு 5 புஸ்தகம் தான், தோரா மோசேயின் புஸ்தகமே வாசிக்கிறார். இவங்களுக்கு 5 புஸ்தகம் தான், வேற ஒண்ணுமே தெரியாது. மோசே தான் பிரமாணம் தான் கை கொள்றது தான், இதான் உங்களுக்கு தெரியும். அதனாலதான் அதை கொண்டு வர சொல்லி வாசிக்க சொன்னாங்க. உங்களுக்கு எனக்கும் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அப்போஸ்தலர் ஹல்லேலூயா, அவனுக்கு தான் அது இல்லை, அதனால தெரியலன்னு சொல்லலாம். இயேசு மறிச்சு 2000 வருஷம் ஆச்சு. இயேசு மறிச்ச 70 வருஷத்துல உங்களுக்கு நியூ டெஸ்ட்மெண்ட்லாம் வந்துருச்சு, சுவிசேஷம் வந்துருச்சு, நிருபங்கள் வந்துருச்சு. இத்தனை வருஷம் ஊழியத்தை பண்ணும், சபையை நடத்தியும், அந்த யூதனை போல இந்தியாவில் இருக்கிறவனும் உலகம் இருக்கிறவனும் கிருபையை புரியாதபடி, விசுவாசத்தை புரியாதபடி, இயேசு குறித்த பார்வை இல்லாதபடி எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க? கிரியை 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 கிரியை. ஐயா, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படும். விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம்.
ஐயா கர்த்தருக்கு சோத்திரம். நீங்கள் நானும் 1000 ஜோத்திரம் சொல்லணும். நம்ம கிரியை செய்கிறவளாக இருந்தோம், பிரமாணத்துக்கு அடுத்தவங்களாக இருந்தோம், சரீரத்துக்கு அடுத்தவங்களாக இருந்தோம், அதை புசிக்காத இதை கூடாத என்ற மனுஷ போதனைகளுக்கு அடுத்தவர்களாக இருந்தோம். இவைகளை குறித்து பவுல் சொல்லும்போது இவைகள் எல்லாம் சரீரத்தை பேணுவதற்கே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று பவுல் சொல்லிவிட்டார். என்று ஒன்றுக்கும் உதவாத இந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் மனதிலே குருடர்கள். அவர்கள் இருதயம் இயேசுவின் பக்கம் திரும்பவில்லை. 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் அவர்கள் இருதயத்தில் பிரமாணம் என்ற முக்காடு இருக்கிறபடியால் அவர்கள் மனது கிறிஸ்துவிடத்தில் திரும்பவில்லை. அப்படி மனது கிறிஸ்துவிடத்தில் திரும்பும் போதுதான் உங்களை என்ன எங்க கொண்டு போறாராம். இந்த மனது அந்த கிறிஸ்துவிடத்தில் திரும்பும் போது மகிமை மகிமை மகிமேன் மேல் மகிமை மகிமேன் மேல் மகிமை மகிமேன் மேல் மகிமை மகிமேன் மேல் மகிமை மருபம் 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 மரு. கரெக்டா? இவர் ட்ரெஸ்ஸை மாத்திரதான் மருபம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நகை போடாத, பூ வைக்காத, தாலி போடாத. நான் பயங்கர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாஸ்டருங்க, பிரமாண போதகர். காவி சாதாரண காவி இல்லை, அது பயங்கரமான காவி. ஏன்னா பிரதிஷ்டம், பிரதிஷ்டம் அர்த்தம். அப்போ அந்த காலத்தில் வெறுப்பு, அதை விட்டுணும், இதை விட்டுணும், தியாகம் பண்ணணும், அதான பிரசங்கம் கேட்டோம். அதனால காவி தாடி இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடந்த நாட்களை மறக்க முடியாது. முன்னால கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியம், நீ யாருக்கு பைத்தியம்னு பைத்தியமா நடந்த நாட்கள் உண்டு. இப்ப என்ன பண்ணுகிறார் பவுல் சொல்கிறார், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எங்க பிரசங்கத்துல இன்டெலக்சுவல் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், தப்பு இல்லை. எங்க பிரசங்கத்துல இன்டெலக்சுவல் இருக்காதுங்க, எங்க பிரசங்கம் ஆவியில வசனத்துல உறுதிப்பட்டது. சரி, இப்ப எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. இவங்க எல்லாம் காதுல என்ன பண்ணாங்க, காதுல கேட்டாங்க. இவங்க வாசிக்கிறாங்க, இவங்க காதுல கேட்டாங்க, அப்படிதானே வாசிக்கிறாங்க. வாசிக்கிறாங்கத்தான் சொல்றாரு, எல்லாம் வாசிக்கிறாங்க, சபையார் எல்லாம் காதுல கேட்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இங்கே பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சின்ன வெளிப்பாடு தான். இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டா போகுது, நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். காதில் கேட்குறாங்க, மறுபடியும் பாருங்க. பிரே சொல்லுவார் நெகேமியா 8 7-8 வாசிக்க போகிறோம். நெகேமியா 8:7-8 வாசிங்க. யெசுவா, பாணி, செரபியா, யாமின், அக்கூப், சபதாயி, ஒதியா, மசையா, கேளிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பிளாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே அதான் அவங்க பண்ணாங்க. தோராதான் யூதர்களுக்கு, அதைத்தான் வாசித்து ஜனங்களுக்கு விளங்க பண்ணாங்க, புரிய பண்ணாங்க. சிலர் பண்ற பிரசங்கம் தப்பா எடுத்துக்காங்க. சில கிருபையில இருக்கிறேன்னு சொல்றாங்க, சில விசுவாசத்தில் இருக்கிறேன்னு சொல்றாங்க, என்னமோ தெரியல. அவங்க பண்ற பிரசங்கம் விளங்கவும் மாட்டேது, புரியவும் மாட்டேது. ஏன் தெரியுமா? அவங்க முதல்ல நல்லா விளங்கிக்கல, அவங்க நல்லா புரிஞ்சுக்கல. நம்ம ஆட்களே விளங்காம விளங்காத பிரசங்கத்தை மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம நியாயப்பிரமான ஆட்கள் என்னதான் பண்ணுவாங்க? அவங்களுக்கு இன்னும் விளங்கவே இல்லைங்க, அவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லைங்க. இயேசு லூக்காவின் சுவிசேஷம் எடுங்க, முக்கியம். இதெல்லாம் எல்லாம் உங்க உங்க அப்போஸ்தலர் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் இது ஒரு பெரிய ஒரு புது பார்வை தான். என்கிட்ட உங்களுக்கு புது பார்வை கிடைக்கும், அவர்கிட்ட எனக்கு புது பார்வை கிடைக்கும். எல்லாம் அப்படி ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருந்தால் தான் நாம் வளருவோம். நான் ரொம்ப பேர் இன்னைக்கு காலையில் ஆண்ட்ரூமுக்கு பிரசங்கம் 1 மணி நேரம் கேட்டேன்.
ஒன்னே கால் மணி நேரம் வாக் பண்ணதுல ஒரு கடை கதிரவன் இல்ல கதிரவன் பேக்கரி இல்ல கதிரவன் ரெஸ்ட் இல்ல ரெஸ்டுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை அந்த வார்த்தையில டீ ஸ்டால் போட்டுருந்துச்சு கதிரவன் அங்க வந்து 70 ரூபாய்க்கு மீன் குழம்பு மீன் பொரியல் முட்டை தர்றாங்களாம் எப்பறம் 70 ரூபாய்க்கு மீன் குழம்பு தர்றான் மீன் பொரியல் தர்றான் முட்டை தர்றான் ஒருவேளை நம்ம மதுரை கூட வந்துடலாம் போல இருக்க அந்த ஹோட்டல் பெயர் கதிரவன் அதாவது ரெஸ்ட்டுக்கு போதா இன்னொரு நல்ல வார்த்தை வந்துச்சு ரெஸ்டாரண்ட் ரெஸ்ட் அர்த்தத்தில் ஐயா அவனுக்கே அந்த ஆரப்பாளையம் உள்ள நுழையிற பாருங்க அங்கே தான் ரைட் சைடில் அந்த ஹோட்டல் இருக்கு அவனுக்கே கதிரவன்னா காலங்காத்தால கதிரவன் ரிலாக்ஸ் ரெஸ்டாரண்ட் கரெக்டா கதிரவன் ரிலாக்ஸ் ரெஸ்டாரண்ட் எப்பா இவனே வாங்கப்பா ரிலாக்ஸுக்கு இங்கே வந்து டீ சாப்பிடுங்க வடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஆட்கள் ரிலாக்ஸே கொடுக்காம ஆளோட்டி மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே எகிப்தில் ஆளோட்டிகள் சம்பளம் கொடுக்க மாட்டான் ஹே என்ன வேலை பண்ணு என்ன ஊழியம் பண்ணு அந்த கிராமத்துக்கு போ இந்த ஊழியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே உலக மனுஷனுக்கு பேர் வச்சுக்கிறாயா கதிரவன் ரிலாக்ஸ் டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரெஸ்ட் இன் ஜீசஸ் வலது பக்கம் கிணறு பார்த்து ரிலாக்ஸா இருக்கேன்னு சொல்லுங்க ரிலாக்ஸ் எங்க தெரியுமா யாரா ஒருத்தர் சொல்லுங்க உங்க டேர்ன் முடிஞ்சு போச்சு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறேன் மேல டிஸ்டர்ப் பண்ணாதபடி எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த டிஸ்டர்பன்ஸ் அகற்றிடுறார் எப்படி அதான் இன் கிரைஸ்ட்ல உள்ளான மனுஷன்ல ஸ்ட்ராங் உள்ளான மனுஷன்ல வார்த்தையில இன்கிரைஸ்ட்ல ஸ்ட்ராங் இல்லாட்டி நீங்க ரிலாக்ஸா இருக்க முடியாது நீங்க ரெஸ்ட்ல இருக்க முடியாது நீங்க பாலாக்குதல பார்த்து சிரிக்க முடியாது மறுபடியும் ஒரு பெரிய பாறை ஏறின மாதிரி ஏறி அந்த பாரத்தை சுமந்து கடைசியில கோணிக்குரிய போக வச்சிருவான் பிரதர் சிஸ்டர் ரிலாக்ஸ் ஆமென் அந்த பக்கம் நடந்து போயிட்டே இருந்தேன் மண் பானை வரிசையா அங்க அடுக்கி இருந்தாங்க நான் பார்த்து என் பார்வை எப்பயும் சொல்லிட்டேன் தீர்க்க தரிசன பார்வை உங்களை அப்படிதான் பாக்குறேன் தேவனுடைய பிள்ளைகளா பாக்குறேன் ஆபிரகாம் சகோதரரா பாக்குறேன் உங்களை 28 ஆசீர்வாதத்துல பாக்குறேன் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல பாக்குறேன் இந்த சபை நெக்ஸ்ட் லெவல் இப்போது இருக்கிற நீளம் அகலமான ஏற்கனவே பார்த்துட்டேன் எங்க முதல்ல இந்த சபைக்கு ஏசி போடுங்க என்ன பண்றீங்க நீங்களா ஆமேன் ஆமேன் மட்டும் ரொம்ப பெருசா போட்டுக்கிட்டு சும்மா ஒரு ஏசி போடாம கர்த்தர் உங்கள் மனதை திறப்பாராங்க கர்த்தர் சொல்றத பேசுறேன் யாராவது முன் வாருங்க ஒரு ஆள் கொடுத்துடலாம் விசுவாசத்துல இல்ல 10 பேர் ஏசி கொடுத்தாச்சு ஏசி போட்டாச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்கு எனக்கு தெரியுது எனக்கு அதை ஏசி உணர்றேன் ஏசி உணர்றேன் காற்று வீசுது ஐயா பானை 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 பானையை பார்த்தேன் பானையை பார்த்தேன்ன பிதாவே நீர் கொயவன் நான் களிமன் அப்படிதான் என் ஒவ்வொன்றையும் உங்க ஆட்டிடியூட் இருக்கணும் ஒவ்வொரு காரியம் உட்கார்ந்துருக்கும் போது எந்திருக்கும் போது நடக்கும் போதும் படக்கும் போதும் உங்க பார்வை உங்க வார்த்தை உங்கள் அணுகுமுறை ஒவ்வொன்றும் கனெக்டிங் டு த வோ கனெக்டிங் டு த ப்ராஃபசி அங்க வரணும்ன்ற அங்க உங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு அங்க இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு தான் ஒரு ஸ்ட்ராங் மேன சென்னையில இருந்து உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு யூ நோ மோர் வீக் நீங்கள் இனிமேல் பலவீனன் இல்லை
உங்களுக்குள் பலவீனன் ஒருவரும் இல்லை, உங்களுக்குள் ஒருவருக்கு வியாதி இல்லை. சியோன் நகர வாசிகளில், புதிய உடன்படிக்கை சபையின் வாசிகளில் வியாதி பட்டவன் ஒருவனும் இல்லைங்க, இல்லவே ஏங்க. அந்த ஒரு விசில் அடிக்க அவர் இல்லாதது என்ன ஆகி போச்சு பாரு. சப்ஸ்டியூட்டா பார்த்து சொன்ன பிறகு தான் அடிக்கிறீங்க. அவர் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சப்ஸ்டியூட் யாராவது வாங்க. ஹல்லேலூயா. விளக்கினார்களா? ஆனா ஏசு என்ன விளக்கினார் அதான் வந்து அதுக்குள்ள எங்க போயிட்டேன், அங்கே போல அதை வந்து இருக்கு. பாருங்க இதை பாருங்களேன், இதை பாருங்க. உங்களுக்கு சந்தோஷத்துல தான் முடிக்க போறேன். லூக்காவின் சுவிசேஷம் 24 லூக்கா 24:25-26 லூக்கா 24:25-26 எங்கம்மா ஒரு புள்ள வாசிக்குமா, டான் 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 வாசிக்கும் எங்கம்மா அந்த புள்ள வாசிமா. நீ முன்னால உட்கார்ந்துக்கிற, நான் பின்னால தேடிட்டு இருக்கிறேன். வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி அவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எஸ்ராவும் நெகேமியாவும் நியாயப்பிரமாணத்தை விளக்கி சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகம் முழுவதும் சரி, நியாயப்பிரமாணத்தை தான் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிற பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா இயேசு தம்மை குறித்து தீர்க்க தரிசனத்துல சங்கீதங்கள்ல எழுதினவைகளை விவரித்து காண்பித்தார். அப்படி விவரித்து காண்பித்த உடனே மனது திறக்கப்பட்டது, இருதயம் ஃபயர் ஆனது, இருதயம் கொழுந்து விட்டு. நான் வாயிலேயே சொல்லி முடிக்கிறேன். அவங்க விளக்கி காமிச்சாங்க, விளக்கி காமிச்சானோ எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், அழுதாங்களாம். அங்க நெகேமியா, நெகேமியா 8 விளக்கி காமிச்சானோ எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவங்க என்ன சொல்லலாம், அழாதே அழாதே நாங்க. அப்படிதானே நான் முடிக்க போறேன். எல்லாரும் அழுகுறாங்க, அதான் பிரமாணம். அழுகிறது எதை குறிக்கும், விசுவாசம் இல்லை. அழுகிறது எதை குறிக்கும், சந்தேகம் இருக்கு. அழுகிறது எதை குறிக்கும், பயம் இருக்கு. என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, ஐயோ தெரியலையே. அவங்க தான் அழுவாங்க, கரெக்ட் தானே? எல்லாரும் அழுதார்கள். ஐயா, ஒரு சபை, ஒரு தன்னுடைய சபை மக்களை அழுகிறவர்களாய் அல்ல, விசுவாசிக்கிறவர்களாய், அதிகாரம் உடையவர்களாய், கிறிஸ்துவின் கிருபை உடையவர்களாய், சகல ஆசீர்வாதம் உடையவர்களாய், இந்த வேத வசனத்துல கிறிஸ்து சாபமானதுக்குள்ள, இன் கிறைஸ்டுக்குள்ள என்ன என்ன எழுதப்பட்டதோ சொல்லப்பட்டதோ அதை சபையாருக்கு விவரித்து காண்பிக்க வேண்டும். அப்படி விவரித்து காண்பிக்கும் போது அவர்களுக்கு அழுக வரும். அது என்ன அழுக, எப்பா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. நான் எங்கள் மக்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான். நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு திடீர்னு ஆனந்த கண்ணீர்லாம் ரொம்ப வரும். அவரை நினைச்சாவே கண்ணீர் தான், அவர் நன்மை நினைச்சாவே கண்ணீர் தான், அவர் ஆசீர்வாதத்தை நினைச்சாவே கண்ணீர் தான். அப்படிதானுங்க. அந்த கண்ணீர் ஆவியிலிருந்து நன்றியின் கண்ணீர். The tear is called tear of gratitude. சில பேர் அழுதே பிரசங்கத்தை ஓடிட்டு இருக்கிறான், ஏமாத்திட்டு இருக்கிறான் ஜனங்களை. சிம்பத்தி கிரியேட்டிவ், பரிதாபத்தை மக்களுக்குள்ள உண்டு பண்ணி மக்களை வீக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க மக்களை வீக் பண்றவங்கல்ல, நாங்க மக்களை கிரைஸ்ட போதிச்சு ஸ்ட்ராங் பண்றவங்க. நாங்க மக்களுக்கு தீர்க்க தரிசனத்தை எடுத்து பழசிலையும் புதுசிலையும் காண்பிச்சு அதை இணைத்து காண்பித்து வேத புத்தகத்தை தேடி வாசியுங்கள், அவைகள் ஒன்றாலும் ஜோடி இல்லாமல் போகாது, கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு ஆவி அதை சேர்த்துட்டு என்று இணைத்து காண்பித்து மக்களை வெளப்படுத்துகிறவர்கள், மக்களை எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய்
திராணியுள்ளவர்களாய் நிற்கும்படி. தீங்கு நாளிலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வரும்போதும் சரி, அவர்களை நாங்கள் பெண்கிற பிரசங்கம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள பலன் செய்கிறது. அந்த சர்வாயுத வர்க்கத்தை அவர்கள் தரித்து கொண்டபடியால் என்ன தீங்கு வந்தாலும் நிற்பாங்க, எதிர்த்து நிற்பாங்க. பாஸ்டர் வந்து, பாஸ்டர் இந்த பிரச்சனை, பாஸ்டர் இந்த தேவை, பாஸ்டர் கேம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது வர்றீங்களா? இன்னைக்குதான் கடைசி, வரமாட்டாங்க. வந்தா நீங்க பதிலே சொல்லாதீங்க. சென்னையில இருந்து ஒருத்தர் வந்தார்ல, போயிரு. யார்கிட்ட வரவே மாட்டாங்க, உண்மையை சொல்றேன். யாரும் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. தப்பி தேறி வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அப்படி பார்ப்பேன். பார்த்த பாச போயிட்டாரே மாஸ்டர், பாச போயிட்டாரே மாஸ்டர். அவங்க விலக பண்ணி அழுக வச்சாங்க. ஆனா இயேசு தம்மை குறித்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனத்தை, வசனத்தை விவரித்து காண்பித்து அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்கள் மனது திறக்க, முக்கியமான சத்தியத்துக்கு வர அந்த வசனம் வாசித்தா தான் இது வெரி பவர்ஃபுல். நெகேமியா, வெரி வெரி பவர்ஃபுல். நெகேமியா 8:9-10. நெகேமியா 8:9. ஏமா வாசிமா? ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். ப்ளீஸ், ஒரு வார்த்தையை மனசுல வைக்க விரும்புகிறேன். இந்த நாள் சொல்லுங்க, இந்த நாள், இந்த ஏப்ரல் 14 இந்த ஏப்ரல் 14 பாஸ்டர் நீனா ஜஸ்டின் பிறந்த நாள். இந்த நாள் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒருவரும் துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம், பரிசுத்தமான நாள். அடுத்த வசனம், பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள்ல என்ன பண்ணணுமா? இவங்க சொல்றாங்க, உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இந்த நாளில் நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா? கொழுமையானதை அடித்து புசித்து மதுரமானதை குடித்து. இன்னைக்கு குடிக்கிற நாள், புசிக்கிற நாள். நான் டெய்லி புசிக்கிறேன், டெய்லி குடிக்கிறேன். இட்லி சாப்பிட்றத சொல்லலை, சாம்பார் சாப்பிட்றத சொல்லலை, டெய்லி கொஞ்சம் கொடுங்க. டெய்லி கொஞ்சம், நான் ப்ராப்பர்ட்டிகளாக தான் மூவ் பண்ணுவேன், அது வேணாம், சும்மா ஒன்று கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் கொழுமையானதை அடித்து. ஐயா, லூக்கா 15 என் மகன் திரும்ப வந்தான், கொழுத்த கன்று அப்பாவின் வீட்டில் அடிக்கப்பட்டது, திராட்சரசம் பரிமாறப்பட்டது. ஐயா, உங்களுக்காய் எனக்காய் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளரும்படி, கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே பரிபூர்ணப்படும்படி, இதை வாங்கி புசித்து பானம் பண்ணும் போது நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன், நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி இதை புசித்து இதை குடிக்கும் போது நீங்கள் ஆவியிலே கொழுத்தவர்களாகிறீர்கள்.
பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர் கொளுத்து ஸ்தூலித்து உதைத்தான். நம்ம கொளுத்து ஸ்தூலித்து பிசாச உத 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 உதான் உதைக்க போறோம். என்னங்க டயர்ட் ஆயிடுச்சா? நான் முடிச்சிருந்தேன். தயவு செய்து இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கிருபை 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 ஐயா, நான் டெய்லி எடுக்கிறேன், என் பிள்ளைகளோடு எடுக்கிறேன், வெளியூருக்கு போனாலும் எடுத்துறேன், போற இடத்துலாம் இதை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், என் சபை மக்கள் வீட்டிலே எடுத்துருக்குன்னு சொல்லிட்டேன். பிரச்சனைன்னு வர்றப்ப ரொம்ப முடியாத நிலைமையில் வருவாங்க, நான் கம்பெனின்னு கொடுத்து அனுப்புவேன், அப்புறம் நானே ஒரு பாட்டில் வேப்பர்ஸ்லாம் கொடுத்து வீட்டில் எடுக்க அனுப்புவேன். இப்போ அதை ப்ராக்டிஸ் ஆக்கிட்டாங்க. ஐயா, நீங்களும் நானும் எவ்வளவா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டரோட சரீரத்தை பூசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோமோ, ஒவ்வொரு நாளும் அந்த நாள் எனக்கு தேவன் அவருடைய சரீரத்திலும் அவர் ரத்தத்திலும் என் ஆன்மாவிலே தருகிற பலன். இது உலகம் முழுது தேவன் கொடுக்கிற ரெவலேஷன். எங்க சபையில வார வாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் கத்தர் சொன்னார், வாரத்தின் முதல் நாளில அப்பம் விற்கபடி கூடினார்கள். அப்ப சொன்னாரு, ஏப்பா மாசத்துல எத்தனை வாரம்னு கேட்டாரு. நாலு வாரம் அஞ்சு வாரம். நீ ஒரு வாரம் தானே கொடுத்துட்டு இருக்கிற, அங்க வாரத்தின் முதல் நாளில் என்னன்னா நாலு வாரமும் சரி அஞ்சு வாரமும் சரி கத்தருடைய பந்தி. அன்னையிலிருந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு நம்ம சபையில இனிமே வார வாரம் கத்தருடைய பந்தி, காலையிலையும் பந்தி சாயங்காலையும் பந்தி. இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் புசியுங்கள் குடியுங்கள். ஆமென். புசிக்கலாமா? நான் எப்பவுமே அந்த என்ன அது பிக்சர் தான் காமிக்கிறதா, அப்படியே படமா காமிக்கிறதா என் ஊழியமே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காடி கொடுக்கிற ராத்திரியில அப்பத்தை எடுத்து வாங்கி இதை புசியுங்கள். இதை நீங்கள் பானம் பண்ணு, இதை நான் இதை குடிச்சு, இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள். இப்பதான் உங்களுக்கு இப்ப செய்தியோட கனெக்ட் பண்றேன். இப்பதான் சொல்றாரு, அழாதீங்க விசாரப்படாதீங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய செய்தி. கரெக்டா முடிக்கிறனா? கரெக்டா முடிக்கிறடா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் என்னுடைய ஸ்ட்ரெங்த் எனக்குள்ள இருக்கு. ஹலோ, லிசன், my strength is in me, my blessing is in me, my prosperity is in me, my everything is in me. அதான் பிரசங்க ஆரம்பத்தில் பாஸ்டர் ராஜன் சொன்னதை சொன்னேன், நீங்கள் எதிர்பார்க்கிறது நீங்க விரும்புகிறதா உங்களுக்கு ஒண்ணு எனக்குள்ள இருக்குங்க. என் கிறிஸ்துக்குள்ள எப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற வார்த்தை வந்துச்சோ, அப்பயே எல்லா பிளஸ்ஸிங்கும் எனக்கு உள்ள இருக்கு. உள்ளே இருக்கிறது வெளிப்பட வேண்டும், உள்ளே இருக்கிறது பிறக்க வேண்டும், உள்ளே இருக்கிறது மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டும். இந்த உள்ளே இருக்கிறது வெளியே வருவதா இந்த புழு பட்டாம்பூச்சி ஆச்சு. அதுதான் மறுரூபம் என்று ரோமர் 12:2 மூல பாஷையில் சொல்லப்படுகிறது. உள்ளே இருக்கிறது வெளியே வர்றதுன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புழு, அப்புறம்
அதுக்கான தோற்றம் புழுக்குள்ளே இருக்கு. ஹலோ, அதுக்கான தோற்றம் புழுக்குள்ளே இருக்கு, ஆனா அந்த தோற்றம் வெளிப்படல. அந்த டைம் ஆகுது, டைம் ஆகுது, புழு வளருது வளருது. இப்ப நேரம் வந்துருச்சியா? அந்த புழு இப்ப என்ன ஆகி போச்சு? கலர்ஃபுல் ஆகி போச்சு. கலர்ஃபுல். அந்த கலர்ஃபுல்ல யாரு கொண்டு வந்தது? பரிசுத்தாவியான நம்ம கலர்ஃபுல் யாரு? நம்ம கலர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் நம்ம கலர்ஃபுல். நம்மை காண்பவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்றால் அங்கே பல நிலைமையிலே உள்ளே வேலை நடக்குது. உள்ளே நடக்கிற வேலை 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 இப்போது கலர்ஃபுல்லாக வெளிப்படுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பிராக்டிக்கல் இது கொடுக்க போறேன். அவங்க சொன்னதான் கொடுக்க போறேன். நீங்க கண்டிப்பா யார் யாரெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ அதையெல்லாம் நீங்க செய்யணும். அது என்ன? கீழ்படியணும். வெரி சிம்பிள், பயப்படாதீங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தான் நான் வாசிக்கிறேன். 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானவர்களை புசித்து மதுரமானவர்களை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு கப்புன்னு அடங்கி போயிட்டீங்க. ஒன்றும் இல்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். இன்னைக்கு தான் செய்ய போறீங்க. இது கற்பனை இல்லை, இது நெக்ஸ்ட் லெவல். ஐயா, ஒன்றும் இல்லாதவர்கள் உங்க பங்கு போனியா? இவர் போர்ஷன். காலை இந்த பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த பிரிட்ஜில் ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையும், பிள்ளை அப்பாவை அரவணைச்ச நிலையில அயர்ந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. மண்ணு புழுதி. எனக்கு மன உருக்க ஏற்பட்டுச்சு. ஐயா, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை இந்த நாளில் மனசு கொண்டாங்க. யாருக்கு என் பங்கு அனுப்பணும்? யாருக்கு நான் உதவி செய்யணும்? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப. திக்கச்சவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி உங்களை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தியையா? ஏழைகள், ஒன்றும் இல்லாதவர்கள், திக்கச்சவர்கள், விதவைகளுக்கு கர்த்தர் யாரோ உங்க மனசுல கொண்டு வர்றாரோ அவங்களுக்கு உங்க பங்க அனுப்ப. அவங்களுக்கு உங்க பங்க. சரி, இந்த என்ன பண்டிகை? சுக்கோத் பண்டிகை. அது பண்டிகை நின்று போச்சு. அதை வாசல் பிடிக்க போறோம். சுக்கோத் பண்டிகை 8:17. எம்மாடியே வாசிமா 8:17. நெகேமியா 8:17மா. இந்த பிரகாரமாக சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அன்னால் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. ஐயா, யோசுவாவின் நாள் இருந்து திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து வர்ற நாள் மட்டும் பண்டிகை நின்று போச்சு. புஸ்தகத்தை பார்த்தாங்க, 7வது மாத பண்டிகை கூடார பண்டிகை. ஆகவே இஸ்ராவும் நெகேமியாவும் சொன்னார்கள், அந்த இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கூடார பண்டிகையை ஆசரித்து அந்த வார்த்தையை பாருங்க, இப்படி செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. மிகுந்த சந்தோஷம். உங்க மச்சிதா உங்க மருந்து. நான் மனுஷன் எடுக்கிறேன். மனுஷன் எடுக்கிற தப்பு இல்லை. மனுஷன் எடுக்கிறதுனால அவிசுவாசம் இல்லை. ஆனா அதுக்கு மேல மனுஷன் வார்த்தை சொல்லுது, மன மகிழ்ச்சி. சில பேர் மனதுக்குள்ள
அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த தேவை இந்த தேவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து நல்லதான் சபையில் இருக்கிறான் நல்லதான் வசனம் கேட்குறாங்க ஆனாலும் அவர்கள் வசனம் மேற்கொள்ளாதபடியினால் அவர்கள் மனதை பிசாசு அட்டாக் பண்ணும்போது அதுவே அவர்களுக்கு பலவீனம் அதுவே அவர்களுக்கு பிரஷர் இதெல்லாம் பிசாசு நேரடியாய் கொண்டு வருகிற வியாதி அல்ல நேரடியாய் கொண்டு வருகிற தாக்கம் அல்ல உங்கள் மனதின் வழியாய் கொண்டு வருகிற தாக்குதல் இன்னைக்கு வா மனமகிழ்ச்சி ஹவுசதோ நான் மனமகிழ்ச்சின்னுவேன் நீங்க மருந்துன்னு சொல்லணும் மனமகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் பாட்டிலேயே பாடலாம மனமகிழ்ச்சி வரமாட்டேங்குது மனமகிழ்ச்சி எனக்கு மருந்து என் மனமகிழ்ச்சி எனக்கு மருந்து பாத்துக்கலாம் உங்களுக்கு கடைசியா மருந்து கொடுத்துட்டு போறேன் எங்கயா மருந்து சரீரத்துக்கல்ல மன மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்க ஆபுக்கு சொல்றது தெரியும் கர்த்தருக்குள்ள நான் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பேன் சந்தோஷமா அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும் மந்தையிலே முதலிட்டு போனாலும் என் கர்த்தர் ஆகிய தேவனுக்குள்ளே நான் மகிழுவேன் நான் களி கூறுவேன் சொல்லி முடிக்கிற லாப்டர் நீங்கள் சிரிக்கிறவர்கள் நீங்கள் வாய் விட்டு சிரிக்கிறவர்கள் ஒரு பழமொழி உண்டு வாய் விட்டு சிரித்தால் வாய் விட்டு சிரித்தால் வாய் விட்டு சிரித்தால் வீட்டில் வாயை விட்டு சிரிக்கல ரோட்ல போகும்போது வாய் விட்டு சிரிக்கல டிராவல்ல போகும்போது வாய் விட்டு சிரிக்கல நான் நல்லா சிரிக்கிறவன் நான் நகைக்கிறவன் கர்த்தர் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருங்க இருங்க நீங்க மகிழ்ந்துகிட்டே இருங்க இனிமே கர்த்தர் உங்களை கர்த்தர் உங்களை எதிலே மகிழ பண்ண போகிறார் யோசபாத் கொள்ளையிலே மகிழ்ந்தான் யோசபாத் சத்துருக்கள் பேரில் களி கூர்ந்தான் கொள்ளையிலே மகிழ்ந்தான் சத்துருக்கள் பேரில் களி கூர்ந்தான் புதிய உடன்படிக்கை சபையின் விசுவாசிகள் குடும்பங்கள் இந்த ஊழியம் இனிமேல் கொள்ளையிலே மகிழ போகிறீர்கள் சத்துருக்கள் பேரிலே நீங்கள் மகிழ போகிறீர்கள் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் வருகிற கொள்ளை என்ன ஏசியா 53 ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் உங்களுக்கு தருகிறார் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கர்த்தர் தருகிறார் ஒரு பெரிய அறுவடையை கொள்ளையாய் கர்த்தர் தருகிறார் ஒரு பெரிய அற்புத நிகழ்வு உங்களுக்கு நடக்கிறது சடுதியாய் சபையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வெடித்து பரவ போகிறது கர்த்தர் உங்களை என்னை நம்மை கொள்ளையிலே மகிழ பண்ண போகிறார் இனிமேல் அழுகையும் இல்லை கண்ணரும் இல்லை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து எல்லாரும் இருதயத்தில் கை டாடி 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 இவர்களுக்குள்ள இவர்கள் மனதில் ஒரு பெரிய களி ஓடுதல் ஒரு மகிழ்ச்சி இன் ஃபீல்டிங் அது அவுட்டாக வெளியே வரட்டும் ஒரு பெரிய கொண்டாட்டம் ஒரு பெரிய விருந்து ஒரு பெரிய நல்ல நாள் ஒரு பெரிய நன்மை அவுட்டாக வெளியே வரட்டும் ஜீவ விருட்சமா வெளியே வரட்டும் அற்புதமா வெளியே வரட்டும் பர்த சொல்றேன் வீடு வாசலை சொல்றேன் துறவுகளை சொல்றேன்
ஐயா காரியம் வசதி மேற்பட்ட நிலைமையை சொல்கிறேன், குடும்பங்களில் சமாதானத்தை சந்தோஷத்தை சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல சம்பள வாய்ப்புகள், பெரிய இடத்தின் தொடர்புகளை சொல்கிறேன். இந்த குடும்பங்கள் இப்போது இருப்பதை பார்க்கலும், இந்த சபையும் பல நிலைமையில் எல்லாம் வளர்வதை சொல்கிறேன், பெருகுவதை சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்படுவதை சொல்கிறேன், ஆசீர்வாதமாக்கப்பட்டதை சொல்லி இவங்களை பிளஸ் பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தில் பிதான்னு சொல்லுவேன், மூணு ஆமேன் சொல்லணும். பிற்பாடு அப்போஸ்தலன் ஜஸ்டின் மேடைக்கு வந்து அவர் நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஜெபிக்க போகிறோம். வரப்போற புதிய ஆலயத்துக்கு கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தேவை. உங்கள் சபையில் உள்ளவங்க எல்லாமே 2 ஏக்கர் நிலத்தில் காரை நிறுத்தணும். ஆமேன். அப்போ சர்ச்சை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. கர்த்தருடைய வார்த்தை, தேவ பிரசன்னத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தை ஒருபோதும் வலுவிழக்காது. புயல் கூட 100 கிலோமீட்டர் தாண்டினோன்னு வலுவிழந்துடும், கர்த்தருடைய வார்த்தை வலுவிழக்காது. ஆமேன். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் நெவர் டைஸ், நெவர் ரன் அவுட். ஒருபோதும் அந்த அபிஷேகம் ஒருபோதும் குறைந்து போகாது, வலுவிழக்காது. அந்த அபிஷேகம் நீங்கள் சொல்கிற வார்த்தையில் கடந்து செல்லும். அது பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரையிலும் செல்லும். அபிஷேகம் நீங்கள் பேசாமல் இருக்கிறப்ப கூட இரவும் பகலும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எலிசா மேலே இருந்தது அபிஷேகம், அவன் மரித்து 1 வருடம் கழித்து தண்டுகள் வந்தபோது, யுத்த வீரர்கள்லாம் வந்தபொழுது பாடையில் தூக்கிட்டு போனவன பயந்து அந்த குழியில் போட்டாங்க. அபிஷேகம் எலும்புகள்லையும் இருக்கும். எலிசா ஜெபம் பண்ணான்னு தெரியாது, அபிஷேகம் நெவர் டைஸ். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மரிப்பதில்லை. இந்த அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே வச்ச ஆவி, உங்கள் மேலே வச்ச வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:21 அடி, நான் உண்மையில் வைத்த என் வார்த்தை, உண்மையில் வைத்த என்னுடைய ஆவி உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் இருக்கும் என்பது நான் உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஏசாயா 61:9-10 உன் சந்ததியானது ஜாதிகள் மத்தியிலும் உன் சந்தானமானது ஜனங்கள் மத்தியிலும் அறியப்பட்டிருக்கும். உன்னை பார்க்கிறவர்கள், உன் சந்ததியை பார்க்கிறவர்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தையின்படியே மகா தீவிரமாய் இந்த வார்த்தை வலுவிழக்காத வார்த்தை. இது மகா தீவிரமாய் செல்லுகிறது, மகா தீவிரமாய் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு ஆமேன் என்று சொல்லுகிற உங்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கை மகா தீவிரமாய் முன்னேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகா தீவிரமாய் அபிஷேகம், இந்த அனாயிண்டிங் மேலே வரும்பொழுது தேவன் ஒருவனுக்கு நன்மை செய்ய தொடங்கும் பொழுது அவனுடைய காரண காரியங்களை யோசிப்பதே கிடையாது. நான் கடவுள், நான் சொல்றேன், இது நடக்கும். உன்னுடைய தகுதியின்படி அல்ல, உங்களுக்கு இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகா தீவிரமாய் கதவுகள் உங்களுக்கு திறந்திருக்கிறது. மகா தீவிரமாய் நீங்கள் எல்லாவற்றையும் போய் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எழுந்து போய் சுதந்திரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் காரியங்கள் நடக்கும்.
நிலங்களை வாங்குவீர்கள், வீடுகளை கட்டுவீர்கள், வாகனங்களை வாங்குவீர்கள், கடனற்றவராய் வாழ்வீர்கள், கடனற்ற ஜீவி உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் திருவுளம் பட்டுகிறார். கடன் கொடுக்கும்படியாக உயர்ந்த இடங்களில் உங்களை தேவன் வைப்பார், உயர்ந்த இடங்களில் உங்களை வைப்பார். இது உன்னோடு நான் செய்திருக்கிற புதிய உடன்படிக்கை. இந்த இடத்துல நீ வந்தது நிமித்தமாய் நான் உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரபா கரபியா கரபா லிமியா கரபா. தயவு செய்து எளிமையிலுங்க, தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். கரபா குஷிபையா கரபா. உங்களுடைய அபிஷேகம் இந்த இடம் முழுவதிலும் அப்படியே வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷிங் லவ், அன்பு அப்படியே பிரவாகித்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ அன்பு அப்படியே இந்த இடம் முழுவதிலும் பிரவாகித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. வல்லமையான இந்த தேவ அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் நினைக்கும்படியாய், ஒருவரை ஒருவர் தாங்கும்படியாய், ஒருவருக்கொருவர் உதவி செய்யும்படியாய், அன்னோனி ஐக்கியம் எப்பொழுது உண்டாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. வளர்ந்து பெருகும்படியான எல்லா கிருபையும் உம்முடைய மக்கள் மேல் வந்து இறங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஒரு அப்போஸ்தல அபிஷேகத்தினால் உண்டான பரலோகம் உம்முடைய பிள்ளை அப்போஸ்தல அபிஷேகத்துக்குள்ள நடத்தியிருப்பதற்காக உமக்கு நன்றி. சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காக நன்றி. பாஸ்டர்மாவுக்காக சூத்திரம், பாஸ்டர்மாவை நீர் ஆசீர்வதிப்பதற்காக சூத்திரம், விசேஷ ஞானத்தினால் நீ நடத்துவதற்காக உமக்கு நன்றி, விசேஷ கிருபையில் பாஸ்டர்மாவுக்கு உண்டாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. யோவானுக்காக உமக்கு சூத்திரம்ப்பா. கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் எல்லாம் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் நடக்கும் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றும் குறைவு இருக்காது என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி. சம்பூரணத்தின் தேவன் உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். God bless you. நன்றமாக சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகலபால் மறுவாதே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களும் ஒவ்வொருவரோட இன்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம். எனி ஹவ் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் அனாயிண்டிங் இஸ் ஓவர் அஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருந்து உணவருந்து விட்டு கடந்து செல்லுங்கள். காட் பிளஸ் யூ.